Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர முழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் இசைக்கவியை கேளுங்கள் என்கின்ற தொடர் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த தொடர் நிகழ்ச்சி என்னுடைய கவிதைகள், பாடல்கள் இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நண்பர் முரளி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி. என்னுடைய கவிதைகள், பாடல்கள் என்பதை நாம் சொல்வதற்கு இன்னொருவர் எதற்கு என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழக்கூடும். என் அருகே இருப்பவர் இன்னொருவர் அல்ல, வாவேசு எனக்கு 1975 நண்பர். நாங்க மாத்தி மாத்தி ஒருத்தருக்கொத்தர் கவிதைகள், பாடல்கள் சொல்லிக் கொள்வோம். என்னுடைய கவிதைகள், என்னுடைய பாடல்கள் அவை தோன்றும் போது கூட இருந்த ஓர் வெகு வெகு சில நண்பர்களில் வாவேசு ஒருவர். When the song is happening, when the poem is happening, அதை பார்த்த நண்பர்கள். அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில், என்னுடைய அலுவலகத்தில் என்னை கூட்டிட்டு போறதுக்காக வாவேசு வந்து அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அவர் எனக்காக எழுதின பாடல்கள், எழுதின கவிதைகள் எனக்கு இன்னும் இருக்கு. நானும் அதுக்கு சாட்சி. ஒருத்தர் ஒருத்தர் கவிதைகள், பாடல்கள் பிறக்கின்ற தருணத்தில் நாங்கள் சாட்சியாக இருந்த அப்படி ஒரு நட்பு. இன்னொரு காரணம், வாவேசு அருமையான கவிஞர், இசை பாடல்கள் பாடுபவர், பேச்சாளர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் தாண்டி இன்னொரு முகம் வாவேசுக்கு. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷத்தில் ஒரு முறையாவது அவர் வந்து முகம் சுருங்கி உம்முன்னு இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எல்லா எத்தனையோ பேச்சாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான பண்பு என்று நான் நினைக்கிறேன். இப்போ கவிதை எழுதினாலே சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கணும்னு இருக்கேன், எதுக்கு வேண்டாம், நல்லாவே இருக்கலாம். எப்பவும் கலகலப்பாக, உற்சாகமாக, சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான என்னுடைய நண்பர். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு கவிதை, இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் வச்சுங்களேன், அதுலேருந்து வாவேசு எடுத்து சொல்கிற நயம் என் கவிதைக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கவிஞன் தான் வந்து கருத்திலே கொள்ளாத, தான் குறிக்காத பல நுண்மைகளை வாவேசு எடுத்து சொல்லும்போது எங்கள் எல்லாருக்கும் வியப்பாக இருக்கும். எங்களுடைய நண்பர் வட்டம் ரொம்ப அருமையான வட்டம். வாவேசு, நான், சுக்கி சிவம், ரவி, இப்படி எத்தனை, சூ ரவி, எல்லாரும் உண்டு, கிரேசி மோகன், எல்லாரும் உண்டு. ஆனால் இதில் மீதி யாருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு வாவேசு வந்து யார் ஒரு கவிதையோ பாட்டோ சொன்னாலும் அதிலிருந்து ஒரு நயம் எடுத்து சொல்கின்ற அந்த இது. ஸோ அதனால் நான் கட்டாயம் அதை கூப்பிட்டேன். மூன்றாவது காரணம், நானே என் கவிதைகள், நான் அப்படி போயிருந்தபோது இந்த கவிதை வந்தது, இப்படி போயிருந்தபோது அந்த பாட்டு வந்து சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு ப்ராம்ப்டர் இருக்கணும், ஒருத்தர் ஒரு உந்து சக்தியாக பக்கத்தில் ஒருத்தர் இருக்கணும். அது பல விதங்களையும் எனக்கு வாழ்க்கையிலேயே உந்து சக்தியாக விளங்குகின்ற ஒரு நண்பரே அந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் அது எனக்கு எவ்வளோ பெருமை. வாவேசுவை நான் உங்கள் சார்பில் உங்களுடைய வளமான கரவொலியுடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக ரமணனுடைய தாயார் இங்கே அமர்ந்திருக்கிறார். எங்கள் தாயாரை போல நான் கொண்டாடக்கூடிய ஒருவர்.
அவருக்கும் முக்கியமா என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ள அவருடைய ஏன் கொண்டாட மாட்டோம் கொஞ்சமாவா திரட்டி பால் சாப்பிட்டுருக்க ரமணனுடைய தந்தையார் சொல்வது உண்டு ரொம்ப நெருக்கமான நண்பர்களை அருகிலே வைத்துக் கொண்டு பல விஷயம் பேச முடியாது இன்றைக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட விபத்தே நிகழ்ந்திருக்கிறது எங்கள் ஒருவர் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பற்றி மிக நன்றாகவே தெரியும் அதனால நாங்கள் எங்களுக்குள்ளாக மனத்திலே சில எல்லை கோடுகளை போட்டுக்கொண்டோம் அந்த கோட்டை நீயும் தாண்டது நானும் தாண்டது இன்னொரு விஷயம் இந்த நிகழ்ச்சி இரண்டாவது நிகழ்ச்சி என்று சொன்னார்கள் இது போன்ற நிகழ்ச்சியில முதல் நிகழ்ச்சியில் தான் இருக்க வேண்டியவன் நான் ஊர்ல இல்ல நீ போஸ்ட்போன் பண்ணு சொன்னேன் பிறகு அந்த நிகழ்ச்சி நடந்ததாக இருந்தேன் இவன் எப்படி கோபப்படலாம் நினைத்த போது அந்த நிகழ்ச்சியிலே அருகிலே இருந்தவர் எனது அன்பு சகோதரி அனு என்று தெரிந்த போது நான் இருந்ததை விட மிக சிறப்பாக அனு செய்த அப்பதான் ஆரம்பிக்கணும் தம்பதி சமேதமா ஆனாலும் ஒன்று இவர்களுக்குள்ளே பரிச்சயம் ஏற்படும் முன் எங்களுக்குள்ளே பரிச்சயம் ஏற்பட்டு விட்டது என்பதான ஐ எம் ஓல்டர் இன் த ஃப்ரெண்ட்ஷிப் அனு திருமணத்திற்காக ரமணன் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட போது ஷி ஹேட் சச் பேக்கேஜஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அது தெரியாது அவளுக்கு முதல்ல இப்படிப்பட்ட ஒரு நண்பர் கூட்டம் இருக்கும் தெரியாது தெரிந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன் இப்பதான் சொன்னான் ஒரு கவிதை காத்தாட பிள்ளையோட கால ரெண்டும் தள்ளாட என்ற அந்த கவிதை அந்த கவிதை வாவேசுடைய கவிதை விவிஎஸ்ஐன கவிதை அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கு ரூட்ல அவ வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ரமணனுடைய கவிதை தெரிந்து கொண்டேன் என்பதை அவர் சொன்னார்கள் நான் நினைச்சு பார்க்கறேன் இது இவ சொல்ற வரைக்கும் எனக்கும் ரமணனுக்கும் அந்த பிரஜையே இருந்தது கிடையாது ஒரு காலத்தில் நான் நினைச்சு பார்க்கறேன் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 40-30 வருஷத்துக்கு அப்புறம் நினைச்சு பார்க்கறேன் ஒரு மேடையிலே நான் இந்த கவிதையை பேசுகிறேன் அந்த கவிதையை எடுத்து சென்றவனுடைய மாணவன் பாம்பேல வாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சுந்தர் ஹரிகரன் அந்த பேசுகின்ற வேகத்திலே கவிதையை சொல்லுகின்ற வேகத்திலே ஒரு காலகட்டம் நினைச்சு பாருங்க யாரும் இந்த கவிதையை இவ்வளவு ஆளுமையோடு இவ்வளவு பாதிப்போடு இவ்வளவு தாக்கத்தோடு எடுத்து சொல்வது என்று சொன்னால் இது இவனுடைய கவிதையாகத்தான் இருக்க முடியும் என்று நம்பக்கூடிய கூட்டம் அதுக்கு நீங்க அப்புறம் என்ன போட்டால் தெரியும் ஏனென்றால் யாரும் இன்னொருத்தருடைய கவிதையை சொல்லாத காலகட்டம் அது மறந்து கூட சொல்ல மாட்டான் மறந்தும் கூலி போக மாட்டான் அந்த மாதிரி அந்த பாட்டில் வர மாதிரி மறந்து சொல்ல மாட்டார்கள் ஆனால் நானோ ரமணனோ ரவியோ எங்கள் கவிதையை விட இன்னொருடைய கவிதையை உள்வாங்கி நாங்கள் சென்ற கவிதைகள் அதை தாண்டி சென்ற கவிதைகளும் கணங்களும் மிக அற்புதமான கணங்கள் எனவே இந்த கவிதை மயக்கம் இருக்கிறதே கவிதை மயக்கமும் கவிதை எழுதிய கவிஞர் பற்றிய மயக்கமும் இந்த நட்புக்கும் கவிதை இலக்கணத்துக்குமே அது ஒரு பெருமை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அனு நீ பகிர்ந்து கொண்டது நன்றி இரண்டாவது இந்த கவிதை எழக்கூடிய கணங்கள் ஒரு கவிதை எவ்வளவு சுவாரஸ்யமோ அதற்கும் சற்றும் குறையாத சுவாரஸ்யமான விஷயம் அந்த கவிதை எப்படி புறப்பட்டது என்பதுதான் சில நேரங்களில் எங்க புறப்பட்டும் தெரியாது கவிதை என்பது இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொறுப்பு என்னன்னா அவர் சமைத்தவர் படைத்தவர் அவர் படைப்பார் அவர் சாப்பிட மாட்டார் உங்களுக்கு அவன் இப்ப கையில தானும் டீ குடிச்ச சில கேரளாவில் பாத்துருக்கேன் நமக்கு ஒரு டீ அவனே டீ பிசா டீமா சரி ஆனா இங்க அது மாதிரி கிடையாது நார்மலா பரிமாறுவார்கள் நாம் சாப்பிடுவோம் அது போல இன்றைக்கு வந்து அவருடைய விஷயம் பரிமாறப்படுவோம் நான் அந்த கவிதையை எப்படி சுவைப்பது என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல ஆண்டுகளாக நான் எப்படி சுவைக்கிறேன் என்பதை எண்ணி பார்த்தால் நீங்களும் அந்த வழியிலே சென்று இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் அந்த கவிதையை சுவைக்கலாம் இதை நான் எப்படி செய்வது கவிதை என்பது ரொம்ப கனமான விஷயம் உரைநடை போல இல்லை உரைநடை என்பது லிமிட்டெட் இவ்வளவுதான் கவிதை என்பது அன்லிமிட்டெட் உங்களால் ஒன்றை நல்லா நன்றாக சொல்ல முடிகிறதா என்றால் அது மொழி தேர்ச்சி சொல்ல முடியாததையும் சொல்ல முடிகிறதா அது கவிதை
நீங்கள் சொல்ல முடியாததை சொல்லி அதையும் தாண்டி செல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறானே, அவனிடம் இருப்பது ரசனை மொழி. அதுதான் எங்க கிட்ட இருக்கு. ஆண்டுதோறும் நகரக்கூடிய நாட்களிலே பழுப்பேறி கிடக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் சரியான பார்வை கிடைக்கும் போது மதுமையும் பசுமை பெற்று உயிர் பெறுகிறது, மறுபடியும் துளித்து எழுகிறது. அதற்கு ஜீவன் ரொம்ப அதிகம். அதனால தான் இன்னைக்கு மறுபடியும் அதை பத்தி எடுத்து பேசுகிறோம். இன்னொரு விஷயம், கவிதையில கனமா இருக்குன்னு சொன்ன, இந்த என்ன கனம், கவிதை எழுதுறதே கஷ்டம், ஆனா படிக்கிறது அதோட கஷ்டம், கேட்கறது அதோட கஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு சூழல் வேணும். இப்ப கவிதை கூட எல்லா நேரத்திலும் எழுத முடியும் சொல்ல முடியாது, சில சூழல் தேவை. கவிதை கேட்பதற்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட எல்லா நேரத்திலையும் பண்ண முடியாது. எனக்கு பாதுஷா ரொம்ப பிடிக்கும்னா ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டா நான் சாப்பிட விடுங்க, என்ன அதை உதாரணம் சொல்ல முடியாது. ஐ திங்க் ராங் உதாரணம், ரைட். எனிவே, யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ வாண்ட் டு சே. ஆகினால இந்த ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளு. பிளீஸ் ஆல் ஆஃப் யூ சிட் ஸ்ட்ரைட், பிளீஸ் சிட் ஸ்ட்ரைட். கவிதைக்காக நிமிர்ந்து உட்காருங்கள், கவிதைக்காக காதுகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு கவிதையை உள்ள போய் ரசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு அழகான குழந்தை எடுத்து கொஞ்சற மாதிரியான உணர்வு உங்களுக்கு வரணும். அதைத்தான் இன்று நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். அதுதான் இந்த கவிதையினுடைய ஆரம்பத்தில். இப்ப முதல்ல என்ன கவிதை, எங்களுக்குள்ள ஒன்றும் இதெல்லாம் ரிகர்சல் எல்லாம் தேவையே கிடையாது, பாட்டுக்கு போக வேண்டியதுதான். ஒரே ஒரு கவிதையை பத்தி சொல்றேன் சார். என்னுடைய கவிதை உனக்கும் தெரிந்தது, உன்னுடையதோ என்று தோன்றக்கூடிய கவிதையாகவும் இருக்கலாம். சொல்லு, என்னதான் ஒண்ணுதான் பாக்குறேன். கவிதை எப்படி பிறக்கிறது, எந்த கருவறைக்குள் அது உயிர்க்கிறது, புவியின் அழகிய சொப்பனங்கள் எந்த போதில் தவம் கலைந்திடுகிறது, காத்து கிடந்து காத்து கிடந்து காலம் வீணே கழிகிறது, கண் பூத்து கிடந்து புழுங்குகையில் ஒரு புத்தொளி எங்கோ பிறக்கிறது. கவிதை எப்படி பிறக்கிறது, காலை மாலை வேளைகளில் சில கனத்த விடியல் போதுகளில் சாலை வரப்பின் சத்தம் கூட சந்தக்கவியாய் தெரிகிறது. சாலை வரப்பின் சத்தம் கூட சந்தக்கவியாய் தெரிகிறது. இது போல விண்ணை பற்றி பாடத்தான் நான் விழி கதவங்களை திறந்து வைத்தேன், அதில் மண்ணை போட்டது யார் ஏன் அறியேன், மறுபடி எழுதி பார்க்கின்றேன் என்று அந்த கவிதை. இந்த கவிதையினுடைய அனுபவம் எங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய அனுபவத்துல பல கவிதைகள், அந்த பல கவிதைகள்ல வந்து இன்னைக்கு வந்து லிஸ்ட் எங்கிட்ட கேட்டா வர மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட கேட்டா வர மாதிரி இருக்கும். பட் இது ஒரு தொடர் நிகழ்ச்சி, அதுல ஒவ்வொரு நிகழ்ச்சியில என்னெல்லாம் பண்ணணும், இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்னு வந்து, நான் பார்த்த ரமணன் அந்த காலத்து 75 மெக்னில் மேகர்ல அவன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். நான் போறது உள்ள வாசல உடனே வெளியில இப்படி உள்ளுக்குள்ள பிஸியா நான் போனோன்னு உள்ளாத்தின் இருப்பான். அப்படி ஒண்ணு பிஸி கிடையாது ஆபீஸ்ல, அது அவன் ஆபீஸுக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும், பட் உள்ளாத்தின் இருப்பாங்க. நான் பாக்குறது அன்று பார்த்து கவிதை ரமணன் என்றால் கவிதை என்று தொடங்கி, அதன் பிறகு அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய பன்முக தமிழ் பணி இருக்கிறதே அதையும் பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் நான் சொன்னேன். அதனால இன்றைய தினம் கவிதையும் பார்க்க போறோம், உரைநடை பார்க்க போறோம். ஹீ சோ குட் இன் இங்கிலீஷ். நான் லாஸ்ட் மீட்டிங்ல வந்து அந்த ஆர்கே மீட்டிங்ல விக்ரம் அண்ட் ஆனந்த் பேசி கேட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வாட் இஸ் ஃபாதர் குட் பி, ஆனந்த் இன் தமிழ் அண்ட் விக்ரம் இன் இங்கிலீஷ், ஃபினாமினல். அண்ட் வாட் அ ஸ்டாக் ஆஃப் ப்ரீட் அண்ட் பெடிகிரி தே ஹேவ், வண்டர்ஃபுல். அதனால அவனுடைய ஒரு இங்கிலீஷ் உரைநடை. ஹிந்தியும் தெரியும், முதல்ல வந்து சாய் பியோ அப்படின்னு கேட்டதா ஆரம்பிச்சான். நான் போற இடத்துல எதாவது குடிக்கணுமே இப்படி ஆரம்பிச்ச ஹிந்தியில வந்து ஹி பிகேம் குட் இன் ஹிந்தி, ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் இன் ஹிந்தி. இது மாதிரி பல விதமான பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ரமணனை இன்றைக்கு அந்த ஒரு துளி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்க்கலாங்கிறது என்னுடைய, திஸ் இஸ் அ பிளான். அண்ட் இதுக்கு எந்த கவிதை ஆரம்பமாதான் இருக்கலாம், எந்த கவிதை ஆரம்பங்களா, ஆரம்பத்துல வந்து ஏதாவது ஒரு பராசக்தி பற்றி கவிதை, அப்படி துள்ளி விழக்கூடிய பாட்டு, அள்ளி நாங்கள் எடுத்து பருகக்கூடிய அந்த அமுத துளையில் ஒன்றத்தை எடுத்து விடு, அவ்வளவுதான். திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் டு தி என்டையர் ப்ரோக்ராம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. எம் ரமணனுக்காக வரக்கூடிய கூட்டம் இருக்கு, ஆனா என் பேரை போட்டதுக்கு அப்புறமும் தைரியமா வந்ததுக்காக மற்றவர்களா. ஒரு அதிகாலை நேரம், அது கனவா தரிசனமா விழிப்பா என்று இனம் பிரிக்க முடியாத ஒரு தருணம். அப்போ ஒரு சின்ன குழந்தையா பராசக்தி வரும், வேற யாரும் ஒருவனும்
வாடகட்டி பள பளன்னு சொக்கா போட்டு பட்டு பாவாடகட்டி பள பளன்னு சொக்கா போட்டு வட்ட பொட்டொன்னு வச்சு வட்ட பொட்டொன்னு வச்சு நட்சத்திரம் சலங்க கட்டி வளவி கூலுங்க வந்தாளே மவராசி வாழ்க்கையிலே நான் தான் சொகவாசி பட்டு பாவாடகட்டி பல பலன்னு சொக்கா போட்டு வட்ட பொட்டொன்னு வச்சு நட்சத்திரம் சலங்க கட்டி வளவி கூலுங்க வந்தாளே மவராசி வாழ்க்கையிலே நான் தான் சொகவாசி ஆகாசம் கண்ணில் மையோ அவளை தவிர எல்லாம் பொய்யோ ஆகாசம் கண்ணில் மையோ அவளை தவிர எல்லாம் பொய்யோ பாகாக நெஞ்ச காச்சிராளே இந்த பாறைய வெண்ணையாக்கி பந்தாடுறாளே பட்டு பாவாடகட்டி சொப்பன வாசல் தாண்டி சொகுசா தாழ்வாரம் சுத்தமா புரியலம்மா எது கால நேரம் சொப்பன வாசல் தாண்டி சொகுசா தாழ்வாரம் சுத்தமா புரியலம்மா எது கால நேரம் அண்டத்த துண்டு பண்ணி ஆடுறாதாய கட்டம் அண்டத்த துண்டு பண்ணி ஆடுறாதாய கட்டம் சொர்க்கத்துல அமளி தொமளி எப்போ வீழுமோ தாயம் பட்டு பாவாட கட்டி பல பலன்னு சொக்கா போட்டு ஊசி மனசுக்குள்ள ஒய்யாரி உலகம் ஒய்யாரி உலகத்துல ஓங்கார கரகம் ஊசி மனசுக்குள்ள ஒய்யாரி உலகம் ஒய்யாரி உலகத்துல ஓங்கார கரகம் யோசிக்க ஒன்னும் இல்ல பேசிக்க ஆளே இல்ல யோசிக்க ஒன்னும் இல்ல பேசிக்க ஆளே இல்ல யாசகம் போலே இங்கே செல்வந்த யாரும் இல்ல அம்மா நான் சொந்த பிள்ளை அன்புக்கோ எல்லை இல்லை அம்மா நான் சொந்த பிள்ளை அன்புக்கோ எல்லை இல்லை சும்மாவும் பேர சொல்லும் மூச்சு தல சுத்துது சுழலுதம்மா போதும் கண்ணா மூச்சு பட்டு பாவாட கட்டி பல பலன்னு சொக்கா போட்டு வட்ட பொட்டொன்னு வச்சு நட்சத்திரம் சலங்க கட்டி வளவி கூலுங்க வந்தாளே மவராசி வாழ்க்கையிலே நான் தான் சொகவாசி கவிதைகளில் பலவிதமான கவிதைகள் உண்டு. அதில் வந்து யாப்பு தலை பார்த்து விருத்தம் வெண்பா அந்த மாதிரி போகிறது ஒன்று. இசைப்பாடல்களாக வரக்கூடியது. நான் ரமணனுடைய கவிதைகளை நான் ரசித்த போது பல நேரங்களில் அந்த டியூன் முன்னாடி வந்ததா அதுக்கு மாதிரி கவிதை வந்தானே தெரியாது. சேர்ந்து தான் எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்து தான் வரும். வாட் வி ஹவ் ஃபெல்ட் இல்லை இதை எழுதி இந்த ராகத்தில் பாடுறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கவிதையில் எப்படி ரசிக்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. எடுத்த உடனே இங்க என்னுடைய குருநாதர் ஜி எஸ் மணி அவர்கள் சொல்வார்கள், பல்லவி இஸ் த பர்டன் ஆஃப் த சாங் என்று சொல்வார். த ஓப்பனிங் லைன்ஸ் ஆர் த பர்டன். பர்டன் மீன்ஸ் இன் த மீனிங் தட் தே பேர்ஸ் ஆல் த வெயிட் ஆஃப் த என்டையர் ஸ்ட்ரக்சர். எனவே அப்படிப்பட்ட ஒரு இல்லை இதை எழுதுறார். பட்டு பாவாடை கட்டி பளபளன்னு சொக்கா போட்டு அப்படி எடுத்து ஒரு இது ஒரு சின்ன பெண் பெண்ண பெண் போல சின்னஞ்சிறு பெண் போலே என்ற அந்த பாடல் மாதிரி பெண்ணாக வருகிறாள். ஒரு பாவாடையை பார்க்குறா, அதை விட பார்த்தா மேலே அதுவே பட்டு பாவாடை பளபளன்னு இருக்கும், அதுக்கு மேலே பளபளன்னு சட்டை போட்டு அந்த அந்த கிரேடேஷன் கொடுக்குற மேலே போகிறது. அதன் பிறகு நெத்தியில் இருக்கிற வட்டை போட்டு அதன் பிறகு கால். அப்போ இந்த கவிஞருடைய பார்வை இப்படி போய் இப்படி மேலே போய் பார்த்துட்டு இப்படி கீழே வரான்.
அப்படி மேல டில்ட் ஆகுது கேமரா, அங்கிருந்து கிளீனா தெரிஞ்சு போச்சு. அந்த பாட்டுடைய வரிகளை பார்த்தால் இவன் பார்வை செல்லும் இடங்களில் உங்களுடைய பார்வை செல்கிறது. ஆகாயம் கண்ணில் மையோ அவளை தவிர எல்லாம் பொய்யோ, ஒரு அற்புதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல ஆகாயம் கண்ணில் மையோன்னா என்ன அர்த்தம்? ஆகாயம் கண்ணில் மையோனா இவளோ கருநீரை திருமேனியோடு அலைகின்றவர்கள் அப்படி தெரியறதா? இந்த ஆகாயத்துக்கு இவளுடைய கருமேனி மை போல இருக்கிறதா? ஆகாயத்துக்கு இவள் மேனி மை போல அமைந்திருக்கிறது என்று. ஆனால் அது பொய்யுங்கிறான். அப்புறம் உண்மையை பேசும்போது பல இடங்களிலே ரமன் கவிதையில பொய் என்ற வருவாய் வரும். பராசக்தி பேசும்போது பொய் என்ற இடத்துல நிறைய நிறைய கவிதையில நான் பார்த்திருக்கிறேன். அந்த இதுல இன்னொன்னு நான் ரசிக்கக்கூடிய இடம் இதுதான். இதுல எவ்ரி டைம் யூ ரீச் அவுட் இதுல பாக்குறேன் இந்த இடம் பாருங்க. பாகாக நெஞ்சை காய்ச்சறாளே இந்த பாறையை வெண்ணையாக்கி பந்தாடுறாள். எல்லாம் கைத்திட்டுறீங்களா? ஒழுங்கா யோசிச்சு பாத்தீங்களா? எங்க பாறைன்னா தூக்கி போடலாம், இது வெண்ணையை தூக்கி போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. கேன் யூ மேக் வெண்ணெய்? நம்ம ஊர்ல வெண்ணெய் கையோட ஒட்டிக்கும் பாதி, வெண்ணையை தூக்கி போட முடியுமா? சோ இந்த பாறையை வெண்ணையாக்கி பந்தாடுகிறளே என்று சொன்னால், அந்த பாறையே உங்கள் கையிலே படும்போது பராசக்தி அருளாலே அது வெண்ணெய் போன்று பக்குவமாக இருக்கிறது என்பதுதான் பொருளாக இருக்கிறது. என்ன பாருங்க, இதோட நான் ரொம்ப ரசிச்சிடும். சொப்பன வாசல் தாண்டி சொகுசா தாழ்வாரம். வீட்டில் தாழ்வாரம் எதுக்குங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் கொடுத்துட்டார். வாசலை தாண்டி தாழ்வாரம், என்ன தாழ்வாரத்தில் என்ன சுகம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒன்று வீட்டு தொந்தரவு இருக்காது, உள்ள இருந்தால் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வீட்டில் வாசலில் போறதெல்லாம் பார்த்துட்டுருக்கலாம், விளையாட்டு. இப்படி போ உட்காந்து இடத்துல பார்த்துக்கிறது என்ன விளையாட்டு? ஏதாவது வாசலில் இருக்கிற தாழ்வாரம். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பாட்டிலிருந்து ஒரு இலக்கணம் தெரிகிறது. சொப்பன வாசல் தாண்டி சொகுசா தாழ்வாரம், சுத்தமா புரியலம்மா எது கால நேரம். அப்போ கால நேரமே தெரியாம படுத்து கிடப்பதுதான் சுகம் என்பது தாழ்வாரத்தில் தெரிகிறது. எனவே அதை சொன்ன ஒரு அற்புதமான கவிதை இது. கடைசியில வந்து அம்மா நான் சொந்த பிள்ளை அன்புக்கோ எல்லை இல்லை, சும்மாவும் பெயரை சொல்லும் மூச்சு தலை சுத்துது சொல்லுதம்மா போதும் கண்ணா மூச்சு. தி ஐடியா ஒரு சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு ஒரு பட்டு பாவாடை கட்டி வரக்கூடிய சிறுமியிலிருந்து ஆரம்பித்தது சப்ளைம் ஐடியா. அதாவது ஒரு சின்ன கவிதையில வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஐடியா, ஒன்னு பிசிக்கல் ஒன்னு மெட்டாபிசிக்கல், ஒன்னு ஸ்பிரிச்சுவல் டோட்டலி. ஒன்னு வந்து கண்ணால பாக்குறது, ரெண்டாவது வந்து கண்ணா மூச்சு. கண்ணால் தெரிவதிலிருந்து கண்ணால் தெரியாத விஷயத்தை இவன் இயல்பாக செய்திருக்கிறான். இன்று நானே கூட இன்னைக்குதான் பாக்குறேன் மறுபடியும் இந்த கவிதையை. இப்படி நான் இட்டு கட்டி சொல்வதும், இதை பற்றி இனிமையாக ஒரு நயத்தை எண்ணி பார்ப்பதும் இது ஏற்படுகின்ற ஒரு விஷயம். இது ஒரு அதாவது இப்படி கேளுங்க, நீங்க ஒரு கவிதையினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது? அந்த கவிதையினுடைய வெளிப்படுதலே வெற்றி இருக்கிறதா, இல்லை இதை புரிந்து கொள்வதிலே வெற்றி இருக்கிறதா? இன்னொன்று, உங்கள் பிள்ளைகளிலே பிள்ளைகளிடம் உங்களுடைய சாயல் இருக்கும், ஆனால் அது நீங்கள் அல்ல, அவனும் பல்ல இல்லையா? கலீல் கிபான் சைட் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே மேட் கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ. அதனால கவிஞனுடைய சாயல் கவிதையிலே இருக்கும், ஆனால் முழு கவிதையும் அவன் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உணர்ந்து கொண்டாதான் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஒவ்வொரு கவிதையும் கேட்பனுடைய எண்ண அலைகளையும் சேர்த்துதான் உயிர் பெறுகிறது. அந்த ஒரு வசதிக்காக தான் உரைநடையை தாண்டி கவிதை நிற்கிறது. பிகாஸ் யுவர் பார்ட்டிசிபேஷன் மச் மோர் இன் பாயம் இன் அ பொயட்ரி தேன் இன் அ ப்ரோஸ். ப்ரோஸ் யூ டோன்ட் ஹவ் எனி திங், ஸ்ட்ரைட் ஜாக்கெட், இவ்வளவுதான். இங்க வாசல போடுற, இங்கே திரும்ப அங்க போ, அவ்வளவுதான், இங்கே உட்கார். கவிதை அந்த மாதிரி கிடையாது. எனவேதான் இன்றைக்கு நான் பார்க்க முடியும், நாளைக்கு இதை பத்தி பேசினா வேற ஏதாவது கூட நான் என்ன சொல்ல முடியும், உங்களிலே பலர் பேரை காட்ட முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன் மறுமுறையும், கெட் பேக் டு த லைன்ஸ், get involved in the line, get into the line and then get out, you will understand much more than this. இப்ப அடுத்ததாக வந்து ஜாகேஸ்வர் கட்டுரை, உரைநடை. ரமணனுடைய உரைநடை நம்ம ரொம்ப, இந்த உரைநடையை நானும் அவனும் ஒருவருக்கும் ரசித்து நானும் லெட்டர் கூட எழுதிருக்கோம். தம்பி இப்பெல்லாம் வந்து கடிதை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு TKC அவர்கள் கடித இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள். நாராயணதுரைக்கண்ணன் இந்த ஜீவா கடிதங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். நானும் அவனும் கடிதம் நிறைய போக்கு, அந்த கடிதங்களே ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ உரைநடையிலே ஒரு சுவை இருக்கிறது. கவிதை என்பதை தாண்டி உரைநடை, நான் சொன்னேன் இப்போ உரைநடை விட கவிதை ரொம்ப மிகச் சிறப்பானது, கனமானது சொன்னாலும் கூட இந்த கவிதையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கவிஞன் எழுதக்கூடிய உரைநடை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டுமா நீங்க? அதுக்கு இது ஒரு உதாரணம். ஜாகேஸ்வர் பற்றி அவனு சொல்லுவான், அதனுடைய ஒரு பகுதி எவ்வளோ முடியுமோ அதை. நான் என்னுடைய குருநாதர் அருளால 32 முறை இமாலயாஸ் போயிட்டு வந்திருக்கேன்.
அதில் 22 முறைகள் ஜாகேஸ்வர் என்கின்ற திருத்தலத்திற்கு சென்று வந்திருக்கிறேன். ஜாகேஸ்வருக்கு மேல விருத்த ஜாகேஸ்வரன் இன்னொரு இடம். நான் அப்போ போன அந்த நாட்கள்ல அங்க மின்சாரம் கிடையாது, செல்போன் வேலை செய்யாது. நாம் இருப்போம், குளிர் இருக்கும், சிவன் இருப்பார், அவ்வளவுதான். நானும் குளிரும் நமச்சிவாயினுமாய் அப்படி இருந்த இடம். ஸோ அந்த ஜாகேஸ்வருக்கு மேல இருக்கிற விருத்த ஜாகேஸ்வர் போய் தங்கினா இங்கிருந்து ஹிமாலய காட்சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரே ஒரு டீ கடை பிரதாப் சிங்னு ஒருத்தர் இருப்பான், நல்லா என் மீச வச்சு, அவங்க கூட தங்கியிருந்தோம். ஸோ அதுல அதை பத்தி எழுதியிருக்கும் போது அதுலேருந்து ஒரு சின்ன பகுதி. ஓர் இரவு ஏதும் வெளிச்சம் இல்லை, பிரதாப்பின் அடுப்பு நெருப்பை தவிர எனக்காக கிச்சடி தயார் செய்து கொண்டிருக்கிறான். பாறையாய் உறைந்து கிடக்கும் பசு நெய்யை பெரிய கத்தியால் பாலம் பிளந்து சட்டியில் வீசுகிறான். சிவனே சமைத்து போட்டது போல் என்ன ருசி, என்ன மனம், அந்த இன்பத்தை சொல்லி முடியாது. அவன் போட்டுக்கொண்டே இருக்கிறான். போதும் போதும், அப்புறம் தூக்கம் வந்துவிடும், இரவு என்னால் தியானம் செய்ய முடியாது என்றேன். மலைகளில் எதிரொலிக்கும்படி ஆஹாஹா என்று அட்டகாசமாய் சிரித்தான் பிரதாப். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டேன். சகோதரனே, இது சாட்சாத் சிவன் நடமாடும் பூமி, இதில் உன் தியானம் எம்மட்டு உன் தூக்கம் தான் ஒரு பொருட்டா என்றான். சுரீர் என்றது குருநாதர் ஆள் வைத்து தாக்குகின்றார். நள்ளிரவு எங்கோ கேட்கும் வனவிலங்குகளின் ஓசை நின்று விட்டது. ஏதோ ஓர் அமைதி உயிரை கப்பி கொண்டது. உடலில் குருதி ஓடுவது ஓசையாய் கேட்டு அடங்கியது. சுவாசம் நன்கு கவனிக்கப்பட்டு அதன் ஓசை எழுந்து அடங்கியது. இதயத்தின் துடிப்பு மிக விமர்சையாக கேட்டு பிறகு அதன் ஓசையும் மெல்ல அடங்கியது. உடம்பு நேராக அமர்ந்திருக்க உணர்வு நின்றுவிட்டது. இனம் பிரிக்க முடியாத ஒரு கணத்தில் நான் என்னை இழந்தேன். பிறகு ஆலயத்தில் கேட்பது போல் பல பல பெருத்த மணிகளின் ஓசைகள், வாத்திய முழக்கங்கள் கேட்டன. கண்ணை திறந்தால் மீண்டும் அமைதி. எது தூக்கம், என்ன விழிப்பு, எதுதான் தியானம் என்று ஒன்றும் புரியவில்லை. குழப்பமில்லை, கலப்பு சுவாமி அபிஷேக தீர்த்தம் போல. வெளியே திடீரென்று இடியோசை. கதவை திறந்து கடுங்குளிரில் காலெடுத்து வைத்தேன். மின்னல் வானை கிழிக்க கிழிக்க மசியாத இருளின் பரிகாசம், தாங்க ஒண்ணாத சினத்தின் இடிமுரசம். எனக்கு பித்து ஏறிப்போய் அந்த காரிருளில் அந்த சிறு கோயில் எதிரே கூத்தாடினேன், குமுறி அழுதேன், படிகளில் முட்டிக் கொண்டேன், இடியாய் சிரித்தேன். எறும்புத்தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா என்று உரக்க பாடினேன். இப்படி என்னென்னவோ, இன்னும் என்ன எழுத, எப்படி சொல்ல. ஒரு பகுதி. மறுநாள் காலையில, காலையினா 3:30 மணி இந்த கோயில் திறப்பாங்க. அந்த பூஜாரியும் நானும் சிவனும், வேற யாரும் இருக்க முடியும், அவ்வளோ குளிர். அங்கே போனோம், அந்த ஜாகேஸ்வர சன்னதிக்குள்ளே அப்படி ஊர்ந்து போனோம், இருட்டு. அந்த அங்கே வந்து ஒரு மினுக்கு இருக்கும், அது தீபம் சொல்லலாம், ஒரு மினுக்கு தான் இருக்கும். அதை அப்படி ஊர்ந்து பார்த்து அதில் போய் உட்காந்தேன். அப்போ வந்த ஒரு பாட்டு, அது உரைநடை பற்றி சொல்லிடு. இதாவது இவனை மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு குருநாதர் எப்படி சகிச்சிருந்தாரு தெரியல எனக்கு. குருநாதர் ஆள் வைத்து தாக்கலாம், இவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு அவர். குருநாதர் வந்து அட்வைஸ் பண்ணிருக்கார், ஆள் வைத்து தாக்குகிறார். ஆனால் அது ஒரு சுவை இருக்கிறது. இந்த நகைச்சுவையை தாண்டி அதில் இருக்கக்கூடிய தாபம் பாருங்கள். நான் இதில் பார்க்கறது என்னென்னா, இது எல்லாரும் ஏதோ ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஏறிட்டு போகிற விவகாரம் இல்லை. நான் என் வாழ்நாளில் ஜாகேஸ்வரை பார்த்துக்கிட்டே, ஜாகேஸ்வர் போனோம் 22 தடவை போயிருக்கான். ஜாகேஸ்வர், த மீனிங் ஆஃப் ஜாகேஸ்வர் இட் செல்ஃப் டு ஜா, விழிப்பு, விழிப்பை தரக்கூடிய ஈஸ்வரன். அவனுக்கே ஒரு விழி இருக்கிறது, நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த விழியை திறந்து உங்களுக்கு விழிப்பு கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். வந்து ஒரு உரைநடையில் வந்து மக்களை ஈர்ப்பது என்பது கஷ்டம். பல்லவி எப்படி நான் சொன்னேன்னா, அது மாதிரி கட்டுரைகளிலே முதல் வரிகள் முக்கியமான வரிகள். சின்னண்ணாமல்ல ரொம்ப பெரிய நகைச்சுவையாளர், அவர் ஒரு இடத்துல எழுதுறார், கதை எழுதணும்னு எனக்கு நான் கத்துக்கணும்னு கல்கி சொல்றாரு, அவர்கிட்ட ரொம்ப விறுவிறுப்பா எழுதணும்னு. கல்கி அவர்கள் விறுவிறுந்து கழுத எழுத வேண்டும் சொன்னார், எனவே ட்ரிவாண்ட்ர மெயில் உட்கார்ந்து எழுதுவேன்னா ஆரம்ப லைன் அவர் வருது, ஃபர்ஸ்ட் புக்கில் எழுதுறார். அது மாதிரி வந்து இவர் எடுத்து போய் எவ்வளோ சுவையாக, வி ஆர் ட்ரான் டு தட். ஒரு கிச்சடி
ஆனா அவன் சொல்லலாம், இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லி சிவன் தியானம் சொன்னப்புறம் உன் மனசு இன்னும் கிச்சடியில இருக்க, இன்னும் ரொம்ப நாள் ஆகும், இன்னும் பல ஜென்மன் ஆகும் கிச்சடியை தாண்டதுக்கு. ஏன்னா அது மட்டும் இல்ல, பசுனை பாறை மாறின்ட்டான், எனக்கு அப்புறம் தாண்டவே முடியல, சில பாறைகளை தாண்ட முடியாது, அந்த மாதிரி அந்த பாறை. என்ன ஒரு அருமையான ஒரு சுவையான விஷயம். இந்த சின்ன ஒரு 10 லைன்ல குள்ள ரமணனுடைய குறும்பு, ரமணனுடைய தாபம், கடைசியில வந்து ஹி கோஸ் டு எ கிளைமேக்ஸ். யாரும் அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்தை உரைநடை மூலமாகவே சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது, மிக வெற்றி பெற்ற ஒரு உரைநடை என்று என்னால நான் இப்ப பாராட்டுகின்றேன். அதுல வந்த பாடல் இருள் பிரியும் நேரம் விழி சோர்ந்திடாமல், இருள் பிரியும் நேரம் விழி சோர்ந்திடாமல் என்னை நீ காக்க வேண்டும். இழை பிரியும் தருணம் பிழை மலிந்திடாமல் உன் பாதம் சேர்க்க வேண்டும். இருள் பிரியும் நேரம் விழி சோர்ந்திடாமல் என்னை நீ காக்க வேண்டும். இழை பிரியும் தருணம் பிழை மலிந்திடாமல் உன் பாதம் சேர்க்க வேண்டும். ஜகமாளும் ஜாகேஸ்வரா என் அகமாளும் யோகேஸ்வரா, ஜகமாளும் ஜாகேஸ்வரா என் அகமாளும் யோகேஸ்வரா. கடலலையின் மேலே தடுமாறி மூழ்கும் கணமொன்றில் படகாக வந்தான், குரு கரமே தன் வரமாக தந்தான். படகேறி நிலவில் பயணித்த போதும் பலவாறு நான் சிந்தை கொண்டேன், அவன் பக்கத்தில் பணிவின்றி நின்றேன். இடமாற்றி நெஞ்சை திடமாக்க வேண்டி என்னையும் முன் கொண்டு சேர்த்தார், இடமாற்றி நெஞ்சை திடமாக்க வேண்டி என்னையும் முன் கொண்டு சேர்த்தான். தன்னை உருவாயங்கு காட்டினான், இங்கு உன்னை நானே என்று நாட்டினான். தன்னை உருவாயங்கு காட்டினான், இங்கு உன்னை நானே என்று நாட்டினான். இனி என்ன பிழையேது குறையங்கு திரையதுவும் திசை, இனி என்ன பிழையேது குறை எங்கு திரையதுவும் திசை. இமை ஒன்று மலராய விழுந்ததே, இடர்யாவும் உடனே பறந்ததே. இமை ஒன்று மலராய விழுந்ததே, இடர்யாவும் உடனே பறந்ததே. ஜகமாளும் ஜாகேஸ்வரா என் அகமா ாலும் யோகேஸ்வரா, எந்த விதமீனும் ஏழை நானையே என்றறிந்தேன் அமைதி கொண்டேன். உன் எதிரிலே இமையாதிருந்தேன், சொந்தமென என்னை கொண்டதே போதும் இந்த சுகம் இந்த சுகம் மீறும், இன்பமும் துன்பமும் தீரும். அழும் பொழுது கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம், அவை வானில் மேகம் போல் மாறும். அழும் பொழுது கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம், அகவா
வானில் மேகம் போல் மாறும். சிவனே நீ குருவாக வந்தாய், இங்கு குருவே நீ சிவனாய் அமர்ந்தாய். சிவனே நீ குருவாக வந்தாய், இங்கு குருவே நீ சிவனாய் அமர்ந்தாய். இனி ஞானம் எது, யோகம் எது, கர்மம் எது, தர்மம் எது? இனி ஞானம் எது, யோகம் எது, கர்மம் எது, தர்மம் எது? தெளிவிலே திண்டாடும் மனது அதை தீர்க்கின்ற கடமையோ உனது. தெளிவிலே திண்டாடும் மனது அதை தீர்க்கின்ற கடமையோ உனது. ஜகமாளும் ஜாகேஸ்வரா, என் அகமாளும் யோகேஸ்வரா. ஜகமாளும் ஜாகேஸ்வரா, என் அகமாளும் யோகேஸ்வரா. நல்ல பிரதோஷ காலத்துல சிவனை பத்தி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. இந்த பாட்டுடைய சிறப்பையும் பாடலே மிகச்சிறப்பான பாடல் என்று எளிதாக சொல்லிவிடலாம். இந்த பாடல் வந்து அதனுடைய பின்னணியை பார்க்கிறோம். இந்த பாடலில் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையும் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு லைன் நீங்கள் எல்லாருமே ரசித்த வரி அது, அந்த குருநாதன் பக்கத்திலே பணிவின்றி நின்றேன் என்ற உண்மை. அதாவது கவிதையில் பொய் சொல்ல முடியாதுங்கிறது எவ்வளோ பொருத்தமாக போகிற போக்கில் அது வந்துடுது. பணிவோடு பணிவிடை சென்ற செய்ய வேண்டிய இடத்திலே பணிவின்றி நின்றேன் என்று எழுதக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் ரசித்த இடம் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, இந்த இமை மலர, இந்த வரி, இமையொன்று மலராய் எழுந்ததே அதில் இடறையாவும் உடனே பறந்ததே. பறந்தது அதுக்கு முன்னாடி இழைவிரியும் தருணம் இழைமலிந்திடாமல் உன்பாதம் சேர்க்க வேண்டும். சார் இதில் தான் சிறப்பு இருக்கிறது. அதாவது இந்த கவி நான் ஒன்று சொல்கிறேன். மொழிய பாடல்கள், இசைப்பாடல்கள் பலவிதமான பாடல் உண்டு. சில பாடலில் வந்து நாமாவளியாக இருக்கும். ராதேகிருஷ்ணா கோவிந்தானோ அந்த பஜனையில் பாடுறோம். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நாமாவளி மிகச்சிறப்பு. அதில் ஆழ்ந்து போகலாம். அதில் எந்த விதமான இது மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இது போன்ற இசைப்பாடலில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், மிகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் மிக எளிய வரிகளிலே இசையோடு சேர்ந்து வருகிறதே. அதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இழைவெறியும் தருணம் பிழை மலிந்திடாமல். What is the meaning of this? Suppose you are sitting here, வெளியில் ஓடி போலனா கீழே விழுறதுக்கு சான்ஸே கிடையாது. ரொம்ப சௌரியமாக உட்காரலாம் இல்லையா? அது மாதிரி வாழ்க்கை என்ற இந்த பின்னணியில் இல்லாமல் ஏதோ ஒரு நிலையிலே, துறவு நிலையில இருந்தால் இங்கே உள்ளுக்குள்ளே வராது இருந்தால் வேற. ஆனால் இந்த வாழ்க்கையிலே விளையாடும் போது தான் பிரச்சனை வருது. எழுதுறதுல இழை பிரியும் தருணம் பிழை மலிந்திடாமல். Only when I do action, please save me. நான் ஒன்றுமே எழுதலைன்னா, ஒன்றுமே எதுக்குமே போகாத இருந்தேன்னா, inactivity is not efficiency. Inactivity is something that is to be avoided. Spiritual level la undu inactivity kada active da adu adu solla kudiya oru varigal. Innonu undu kadal alaiyin mele tadumari moolgum kanamondril padagaga vandan. Idu undu todandu padagu inda kara anaippu idella undu ramananudi kavithayila padagu nam adu mari selad en kavithayila varu anda purana thappra vechukuren. இவன் கவிதையில் நிறைய வரக்கூடிய படகு. ஏன்னா நிறைய பேருக்கு படகு தேவைன்னு எந்த கவிதையும் வரும். ரொம்ப அருமையான வார்த்தை இந்த படகு என்பதை பலவிதமான இடத்துல பயன்படுத்துகிறான். இதோட இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வந்து நான் ரசித்தது இன்னொன்று, இன்பமும் இன்பமும் துன்பமும் தீரும். இந்த சுகம் இந்திர சுகம் மீறும், இன்பமும் துன்பமும் தீரும். இதுதான் சொன்ன சாதாரணமாக சொல்கிறான். ஒரு எளிமையான பாடல், இன்பமும் எல்லாம் சேர்ந்து இன்பம் துன்பம் தீருமே. பட் த பியூட்டி லைஸ் இன் recalling the great legendary poetry of the Thirukural. சொல்லுது இருவினை என்று சொல்லு, இருள் சேர் இருவினை என்று வள்ளுவன் பேசுகிறான். அப்ப இருளை சேர்க்கக்கூடிய வரை நல்வினை தீவினை ரெண்டுமே இருள் சேர்ப்பது, ரெண்டுத்தையும் நீக்கணும். அப்ப இன்ப துன்பம் தீரும் என்று சொல்லும்போது அந்த பெரிய தத்துவத்தை எளிதாக சொல்லக்கூடிய இதோட ரொம்ப அழகான இடம் வந்து நான் ரொம்ப ரசி, நீங்களும் கை தட்டினீங்க எல்லாரும், தெளிவிலே திண்டாடும் மனது. நான் தெளிவாக இதை பற்றி விளக்க விளக்க எப்படி திண்டாடுறீங்க பாருங்க. ரொம்ப தெளிவு வர வர திண்டாட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் ஓரளவு குழப்பத்தில் இருக்கணும்.
அதாவது தத்துவத்தை பேசும்போது எல்லாரும் ரசிக்கிறார்கள். ஏன்னா பேசுறவங்களும் பூரா பேச போறோம் தெரியாது, கேட்கறவனும் பரவாயில்ல விட்டுறான். ஸோ பெரிய இந்த நான்யார் தத்துவம் ரமண தத்துவம்லாம் பேசும்போது எல்லாரும் ஆஹா பிரமாமா இருக்குமா என்ன புரியாது. ஆனால் இந்த அழகியல் விஷயங்கள், இறைவனுடைய வடிவம், இயற்கையெல்லாம் பேசும்போது எல்லாம் நாங்கள் மலரை பற்றி சும்மா பேசிட்டு போயிட முடியாது. ஏன்னா எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ யூ கான் கோ. இப்போ தெளிவிலே உண்டா தெளிவிலே திண்டாடும் மனதுங்கிறது ரொம்ப நல்லா எனக்கு எனக்கு உடனே இது வந்து ஐ ரியாக்ட் வித் மை பேக்ரவுண்ட். இந்த வார்த்தையை கேட்டபோது எனக்கு வந்து என்ன அப்படின்னா, மாணிக்க வாசகர் ஒன்று எழுதுறார், பேர் திருப்புலம்பல்னு பேர். ஏன் புலம்புறது கூட திருப்புலம்பல் அவன் புலம்புறான், திருப்புலம்பல் அதுதான். அதனால்தான் மாணிக்கவாசகர் அவர் வந்து மாணிக்கவாசகர் மாணிக்கவாச பெருமான் சொல்ல எழுதினேன்னு வந்து அவன் ஆலவாயன் கையெழுத்து போடுறான். சாதாரண விஷயம் அல்ல அது. ஆகவே எழுதுகிறார், கற்றாரை நான் வேண்டேன், உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன். இன்னும் நம்மளெல்லாம் ஒதுக்கிட்டார் பாருங்க, மொத்தமாக ஏதாவது பழைய பேராசிரியர் போ தேவையா இருக்கு, ஃபார்மர் பிரின்சிபால்லாம் போட்டு மொத்தமாக ஒதுக்கிட்டான் சார். அந்த பக்கம் இருங்க சார். உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன், கற்பனவும் நான் வேண்டேன். Then what you want? நாலு லைன்ல அந்த பெரியவர்கள் தேவார முதலிகள் எப்படி எழுதுறாங்க நாலு கடைசியில் என்ன, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. என்ன இடம் சார் அது, கற்றாவின் மனம் போல. இதுல இருக்க ஒரு 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 டூ மினிட்ஸ், நான் ரெகுலரா என்னுடைய டூ மினிட் இல்லை, இது நிஜமாவே டூ மினிட்ஸ் அப்படிலாம் பார்க்காத. கற்றானா என்ன அர்த்தம், கற்றாவின்னா கன்று இருக்கக்கூடிய பசு. கன்று இருக்கக்கூடிய பசு தன்னுடைய கன்றை காணாமல் இந்த பசு எப்படி தேடி அலையுமோ அதை போலே உன்னை தேடுவதற்கான மனத்தை எனக்கு கொடு என்கிறார். பொதுவா என்ன நினைப்போம் நாம, பதி பசு பாசம் என்று சைவ சித்தாந்தத்திலே கூறக்கூடிய அருமையான செய்திகள் என்ன சொல்லுகின்றன என்றால், நாம் இங்கே இருக்கக்கூடிய பசு, அவன் பதி. அப்போ நீ கன்று அவன் பசு அப்படிதான் இருக்கும். மாணிக்கவாசகர் புரட்டி போடுறார் அதை, நீ கன்று நான் பசு. அந்த எண்ணத்திலே என்னை உலவு விடு, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன் எவ்வளவு போறாரு. இன்னொரு விஷயம் அதுல நுட்பம், நீங்க ஆண்டவன்கிட்ட போய் கேட்டா என்ன கேட்பீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர்மென்ட் கேட்பீங்க. இவருக்கான இப்போ வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா எனக்கு வந்து பிஜி கிடைக்கணுமா, நான் பிஹெச்டி பண்றோமா, லட்ச ரூபாய் இருக்கிறவன் கோடி ரூபாய் கேட்கறான், கோடி ரூபாய் இருக்கிறவன் பல கோடிகள் கேட்கறான், பல கோடி இருக்கிறவன் மாட்டிக்காது இருக்கணுமே பண்றான். ஸோ இதுதான் வந்து அந்த அந்த ப்ராக்ரெஷன். ஆனா மாணிக்கவாசகர் வந்து ஆறறிவு உடைய மனிதனாக பிறந்த மாணிக்கவாசகர், எனக்கு ஆறறிவு வேணாண்டா ஐந்தறிவு கொடுன்னு இருக்கிற என்ன பெரிய வாழ்த்து. அதனால இது அத்தனையும் தெரியக்கூடிய, நான் அதான் நினைக்கிறேன். இது வந்து ரமணனுடைய இந்த கவிதையை வந்து நான் கேட்ட போது நினைத்தேனா என்றால் இருந்திருக்காது. இன்றைக்கு நான் அதை படித்த விஷயங்கள் வருகிறது. அதுதான் நவில்தொரும் நூல் நயம் என்று சொல்லுகிறானே, அந்த நவில்தொரும் நூல் நயத்தினுடைய அடிப்படையான விஷயம் இது. தெளிவு கண்ட போது அந்த தெளிவு கண்ட மனது மறுபடியும் தெளிவின்றி அலைகிறதே, இந்த பின்னணி அற்புதமான பாடலை வடித்திருக்கிறான். மறுபடியும் ஒரு கரவலி கொடுத்து நாம் அடுத்த. எங்க நண்பர்களும் ரொம்ப முக்கியமான ஹரிகிருஷ்ணன், பல முறை எல்லா கூட்டங்களிலும் ஹரிகிருஷ்ணனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழறிஞர்களில் தலை சிறந்த ஒரு தமிழறிஞன் என்று நான் கொண்டாடுகின்ற என்னுடைய நண்பர். ஆனால் அடிப்படையில் அவன் ஒரு கவிஞன். அவன் ஸ்கூலில் படிக்கும்போது அடைய புலவா இருந்தால் கூப்பிடுவான் அவனை, ஏன்னா அவ்வளோ சுத்தமாக கவிதை எழுதுவான், எங்களுக்கு வராது. அவ்வளோ யாப்பு சுத்தமாக எழுதுவான். அப்போவே அவனுக்கு வெண்பா கட்டளை வராது, பெரிய லிஸ்ட்டு அப்படி இருக்கக்கூடியவன். அவன் ரவீந்திரநாத் தாகூர் அனாயசமாக மொழிபெயர்த்து போட்டான். அந்த மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் மூலமோன்னு தோணும் உங்களுக்கு. கீதாஞ்சலி அவன் மொழிபெயர்க்கும் பொழுது அவனுடைய மொழிபெயர்ப்பு தான் மூல மூல நூலும் தோணும் அந்த அளவுக்கு அது அற்புதமாக இருக்கும். ஏன்னா கவிதை உள்ளமோ. அப்போ எங்கள் எல்லாருக்கும் இந்த பாதிப்பு இருந்தது, இந்த கவிதை இறைவனுக்காக எழுதப்பட்டதா இல்லை காதலியை நோக்கி எழுதப்பட்டதான்னு புரியாமல் இருக்கும். டாகூருடைய கவிதைகள் இருக்கும், அதை நாங்கள் தமிழில் நிறைய எழுதியது உண்டு. அதில் ஒன்று இது, நீ வரலாம், நீ வரத்தான் வேண்டும், நீ வரலாம், நீ வரத்தான் வேண்டும், அதற்காகத்தானே இந்த வாசல் காதல் கானம் காத்திருப்பு கண்பணிப்பு எல்லாம். ஆனால் வருவது தெரியாமல் வந்து விடாதே, வருவது தெரியாமல் வந்து விடாதே. மனக்கோலத்தை மாக்கோலமாக்கி இருக்கிறேன்,
மத்தியில் மனக்கோலத்தை நீ வரலாம், நீ வரத்தான் வேண்டும். அதற்காகத்தானே இந்த வாசல், காதல், கானம், காத்திருப்பு, கண்பணிப்பு எல்லாம். ஆனால் வருவது தெரியாமல் வந்துவிடாதே. மனக்கோலத்தை மாக்கோலமாக்கி இருக்கிறேன். மத்தியில் உன்னை நிற்கச் சொல்லி உன் மண்படாத கால்களில் என் மருகுதல்களை மலர்களாக தூவி கொஞ்சம் வானை குழைத்து பூசி ரகசிய கொஞ்சல்களுக்கு ராகம் போட்டு கண்களை விரித்து உன்னை அணுவணுவாய் விழுங்கியபடி மெல்ல உன்றன் மென்விரல் பற்றி வாயார உன்னை வாவென்று அழைத்து சப்பரம் இழுக்கும் பாவாடை சிறுமியாய் வாசல் கடக்க வேண்டும். சப்பரம் இழுக்கும் பாவாடை சிறுமியாய் வாசல் கடக்க வேண்டும். அதன்பின் எனக்கு நிகழ்ச்சிகள் இல்லை. எனவே வருவது தெரியாமல் வந்துவிடாதே. வாசலில் உன்னை வரவேற்காமல் கோணலாய் நான் கிடக்கும் கூடத்தில் நீ எதிர்பட்டால், நாணத்தில் என் சொர்க்கம் நரகவண்ணம் பூசிக்கொள்ளும். அறவம் விழுங்கிய நிலவாய் என்னை ஆக்கி விடாதே. சொல்லி வரவேண்டாம் வருவதை தெரியவை, மழை வருமுன் மண் வாசனை போல, விழி பனிக்கு முன் வெம்மை போலே, வேரில் நீர் தொட மேற்கிளை சிரிப்பது போலே. சொல்லி வர வேண்டாம் வருவதை தெரியவை, மழை வருமுன் மண் வாசனை போலே, விழி பனிக்கு முன் வெம்மை போலே, வேரில் நீர்தொட மேற்கிளை சிலிர்ப்பது போலே. ஏதேனும் ஒரு முகமன் காட்டு, பின்பே உன் முகம் காட்டு. முத்தமே முத்தத்திற்கு முகூர்த்தம் போல. இதெல்லாம் வந்து முத்திரை பதித்த கவிதை. முத்தம் என்ற முத்திரை பதித்த கவிதை. கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஒன்றும் நீ ஒன்றும் சிலபஸ் ஒன்றும் கிடையாது. இத்தனை கவிதை தான் பார்த்து முடிக்கணும். சரி, புரிஞ்சுது. அதனால இதில் பாருங்க, நான் ரசிக்கிறது நிறைய இடம் ரசிக்கிறேன். இதில் ஐ வாண்ட் யூ டு அட்டெண்ட். வாசல், காதல், கானம், காத்திருப்பு, கண்பணிப்பு, இந்த வரிசையை ஒரு வாட்டி எண்ணி பார்க்கணும். இப்போ 1, 2, 3 எடுத்து 3, 2, 1 மாற்றினா அதுக்கு வேல்யூ மாறிடும். அது மாதிரி தான் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளோட மனப்பு பாருங்கள். வாசல், வாசலுக்கு பிறகு காதல் வருகிறது. என்னுடைய ஒரு பழைய கவிதை, இமை வாசலை, இமை வாசலில் அப்படின்னு ஒரு கவிதை. எனவே வாசல் தான் காதல் ஆரம்பிக்கிறது. அந்த நான் ஒரு கவிதை, பள்ளி பருவம், பலகணி பருவம், கள்ளம் கண்ணில் சேரும் பருவம், கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதனால அந்த வாசல் திறந்த பிறகு காதல் வருகிறது. வாசல் திறந்து காதல் வந்த பிறகு இயல்பாக கானம் வருகிறது. அப்படியே பாட்டு பாடுறான், அப்படியே ஆஹா அப்படி பாடுறான். தெரிஞ்ச பாட்டோ தெரியாத பாட்டோ, அடுத்த பாட்டோ, சொந்த பாட்டோ, இவனால் முடியும் சொந்த பாட்டை பாடினா, இவன் நண்பர்கள் இவன் பாட்டை பாடினாங்க. எல்லாருமே வாழ்க்கையில் சில இடத்துல வெற்றி பெற்றார்கள்னு கூட சொல்ல முடியும். எனவே அதை தாண்டி பார்க்கும்போது கானம், காத்திருப்பு, நேச்சுரலி இந்த காத்திருத்தல் இல்லைன்னா காதலே கிடையாது. சில பேர் வாழ்க்கை பூரா காத்துட்டுருக்கான். சில பேர் வாழ்க்கைக்கு அப்போ காதல் முடிந்த பிறகு காத்துட்டு இருக்கலாமே, வந்துருத்தேன்னு நினைக்கிறான், அப்படி இருக்கலாம். எனவே காத்திருப்பு, கண் பணிப்பு. ஸோ யூ சீ தட், இந்த இந்த அழகு கவிதையில் எப்படி வருகிறது? யோசித்து வைத்தானா தெரியாது. இன்று நான் எண்ணி பார்க்கிறேன், நான் பார்த்த வரிகளை பார்க்கும்போது எண்ணி பார்க்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த தலைப்பை, நீ வரலாம், நீ வரத்தான் வேண்டும். யூ சீ, ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய அழகு வந்து எக்ஸ்பெக்டேஷன். மழை பொழிவதை விட அந்த மழை வருவதற்கான சூழலை கருமேகங்கள் உண்டாக்குகின்றனவே, அது அழகு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு, பாரிப்பு என்று சொல்வார்கள். பாரிப்பு எளிமையாக ஒரு உதாரணம் சொன்னா, இப்போ வந்து உங்க வீட்டே சொல்லாதான், பாதாம் மல்லா பண்ணி கொடுங்க. முதல் வாட்டி போன போது இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட அண்டால பாதி அண்டா சைஸ்ல அவன் வீட்டில் ஸ்வீட் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படியே நெய் ஒழுகிறது கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இது முதல் சாப்பிட்ட போது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கு இப்போ எங்கள் வீட்டிலே சொந்த வீட்டிலே கிடையாது இந்த மாதிரி, அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் பெரிய அமௌண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போனால் ரமணன் கூட்டாமே வீட்டுக்கு வாடான்னு. சரி, என்னென்ன ஏய் இன்றைக்கி இருக்கடா ஸ்வீட் இருக்குன்னா, ஆஹா அப்படின்னு அங்கேருந்து அசோக் நகரில் மாம்பழத்துலேருந்து பெசன் நகரில் ஸ்கூட்டரில் போகிற வரைக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டே போகிறேன். த எக்ஸ்பெக்டேஷன் எனர்ஜைஸ் யுவர் டிசையர்.
அது உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்து. அதை சொல்றான் பாரிப்புங்கிறான் வைஷ்ணவத்துல, நான் இறைவனை காண்பேன் என்று ஆண்டால் ஸ்ரீரங்கத்திலே பெருமாளை சென்று சேர்ந்தது ஒரு பக்கம் இருந்தால், அவள் ஆயர்பாடி சிறுமியாக திருவில்லி ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திரிந்து அலைந்து பாடிய அந்த நாச்சியார் திருமொழி இருக்கிறதே, அதனுடைய அர்த்தங்கள் மேல அதுதான் பாரிப்பு என்பது. அதை இந்த காத்திருப்பு காட்டுகிறது. வரலாம், இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம். இதெல்லாமே வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இடம் அதை சுட்டி காட்டுகிறேன். எப்படி இந்த சின்ன கவிதை அங்கே போய் சேருகிறது என்று, நீ வரலாம் ஆனால் சொல்லிவிட்டு வா. இது பேரலா வந்து ஆண்டாள் ஆண்டாள் வாழ்க்கையில பார்க்கலாம். அதுல அவர் சொல்ற ஒரு இடத்துல நாச்சியார் திருமணம், கோவிந்தன் வர கண்ட குயிலது கூவாது கூவ குயிலை பணித்தாள். எல்லாரும் உட்காந்து படுத்துட்டு இருக்கா தோழியர் எல்லாம், கோவிந்தன் வந்து கூவானோ, இவள் காத்து கொண்டிருக்கிறாள். எவ்வளவு நேரம் காத்து கண் மயங்குகிறது. உன்ன தோழி கிட்ட சொல்ற, நீ வந்து என்ன கூப்பிடுன்னு. அப்புறம் ஞாபகம் வருது, தோழி என்னை கூப்பிட்டு அவள் விழித்துக் கொண்டால் அவளும் அல்லவா அந்த அழகு சௌந்தரியத்தை பங்கு போட்டுக் கொள்வாள், நான் தனியாக பார்க்க முடியாது, யாரிடம் சொல்லலாம், யோசித்து பார்க்கிறாள். பக்கத்துல குயில் இந்த கிளி இருக்கு, குயில் கூவாது கூவ குயிலை பணித்தால், குயிலுடன் பேசுறாள், குயிலை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு. அப்புறம் தோன்றது, குயில் நம்மளை எழுப்புறதுக்கு வந்து அலாரம் மாதிரி கூக்கும் கத்தினா எல்லாரும் எழுந்துட்டா என்ன அந்நியாயம். கூவாது கூவ குயிலை பணித்தா, நீ கூவ வேண்டாம் ஆனால் கூவது போல என்ன எழுப்பு. What a great idea. You see, the mere romance is only pedestrian. But once you elevate it to the level of divinity, the idea of the Jivatma and Paramatma to join, to enrich your life, and the divinity la varumbodhu alag irukkirathu. Enave inda kavithaiyila kadasiyila oru idhu vandu sheer poetry. Solli vara vendam varuvadhai theriyave malai varumun manvasanai pola. Excellent adam. இதுல என்ன பியூட்டினா, கருமேகங்கள் வந்து கலைந்து செல்லும். கிருஷ்ணா உட்காந்துருக்காருங்க, பாலச்சந்திரனுடைய இருந்த ஒரு மாபெரும் கலைஞரோடு இருந்த பெருமை பெற்றவர் அவருடைய படத்துல வரும், தண்ணீர் படத்துல, அது தண்ணீர் படத்துல மேல கருமேகம் அப்படி வரும், அடுத்த நிமிஷம் கலகி போயிடும், அப்படியே நெஞ்சு கொதிப்பார்கள். ஆனால் மண் வாசனை வந்த பிறகு வராத மழையே கிடையாது என்பதை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். மண் வாசனை வந்துருந்தா வந்தாச்சு, பேசின் பிரிட்ஜ் வந்தாச்சு, வண்டி காட்பாடிலாம் வரும்னா எங்க வேணா என்ன வேணா கலாட்டா இருக்கும், வந்தாச்சு, பேசும் நித்தாண்டியாச்சு. அது என்ன அழகு பாருங்க, விழி பனிக்கு முன் வெம்மை போல. இதுவும் ரொம்ப நுட்பமான விஷயம். இமைதி பண்ண விழிகள் போலன்னு சங்ககால குறுந்தொகையில வரக்கூடிய பாடல் அது நினைவுக்கு வருகிறது. வேரில் நீர் தொட மேற்கிளை சிலப்பது போல, சான்ஸே கிடையாது. ஒன்று பூமிக்கடியிலே புதைந்து கிடக்கிறது, மற்றொன்று புலர்கின்ற வானத்தை நோக்கி கைகளையும் கால்களையும் கிளைகளாக இலைகளாக விரித்து காட்டுகிறதே. இங்க தொட்டா எங்க, அங்க தொட்டா உனக்கு கேக்குதாமா, இங்க தொட்டா ஷாக் அடிக்கிறான் பாரு, இது இந்த தொடர்பு இருக்கிறதே, நீ வரலாம் ஏதோ ஒரு விஷயத்துல தெரியும். இங்கதான் நான் பாக்குறேன், இந்த புதைந்து கிடந்த வேருக்கு சொல்லி வெளியிலே தெரியவே சொல்லக்கூடிய இந்த வரிகளுடைய தாக்கம் எங்கே இருக்கிறது என்றால், கூவாது கூவ குயிலை பணித்தாள். நான் பாடும் முன்னே நீ பறவையாகிறாய், நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய், இமை மூடும் போதோ உற்று பார்க்கும் கண்களாகிறாய், நான் வாடும் போதோ கன்னம் வருடும் தென்றலாகிறாய், நான் பாடும் முன்னே நீ பறவையாகிறாய், நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய், இமை மூடும் போதோ உற்று பார்க்கும் கண்களாகிறாய், நான் வாடும் போதோ கன்னம் வருடும் தென்றலாகிறாய். தனன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 ன
கணமா நீ மலர்களா நீ மலர்களா நான் பரிதியா நான் பரிதியா நீ வானமா உயரே உயரே என்னை ஏற்றி உயரச் செல்லும் பெண்ணே உயிரின் நிலைமை முழுதும் மாற்றும் உலகம் காணாத கண்ணே உயரே உயரே என்னை ஏற்றி உயரச் செல்லும் பெண்ணே
கண்ணே, உயிரின் நிலைமை முழுதும் மாற்றும் உலகம் காணாத கண்ணே, மன்னா விண்ணா சொல்லேன் கண்ணா பாடும் முன்னே, நீ பறவையாகிறாய். இரு கண்களில் பல கனவுகள், பல கனவினில் சில காலைகள், சில காலையில் சுபவேளைகள், சுபவேளையில் வரும் பாடல்கள், பாடல் நடுவே பல்லவி மறந்து சரணம் தேடும் போது, பனிச்சதங்கையில் பாரிஜாதங்கள் காதினில் கேட்காது, பாடல் நடுவே பல்லவி மறந்து சரணம் தேடும் போது, பனிச்சத கங்கையில் பாரிஜாதங்கள் காதினில் கேட்காது, காதில் விழுந்தது போலே உன்முன் பாடும் முன்னே நீ பறவையாகிறாய். நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய், இமை மூடும் போதோ உற்று பார்க்கும் கண்களாகிறாய், நான் வாடும் போதோ கன்னம் வருடும் தென்றலாகிறாய். தனனனா தனனன. பிப்ரவரி 3 2013 ஞாயிறு 12 பகல். இதுல யாரும் கேக்குற இந்த தென்றல் பகல் 12 மணிக்கு வந்த தென்றல் யாரும் தெரியல. ஆனாலும் தி ஐடியா ஆஃப் கிரியேஷன் நீட் நாட் பி பிசிக்கல் ஃபார் எ போயட். அருமையான சில செய்திகள் வந்து இப்போ நான் எவரை பத்தி பேசுவோம், நான் பிச்சைமூர்த்தியை பத்தி அவருடைய ஒரு கவிதையை பத்தி கேட்கறாங்க. அவருடைய ஒரு கதை 18 பெருக்குன்னு, ரொம்ப ஒரு ரசமான கதை. இந்த அனுபவம் உங்களுக்கு நேர்ந்திருக்கிறாங்க கேட்டார், எனக்கு நேரில் இட் இஸ் நாட் இன் மை லைஃப் என்கிற பல இடத்துல அந்த மாதிரி உண்டு. ஆகவே ஒரு கவிதையினுடைய வளர்ச்சியும் ஒரு கவிதையினுடைய பின்னணியும் பார்க்கும்போது இந்த பாடல், நான் பாடும் முன்னே நீ பறவையாகிறாய், நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய், இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தியாக நயம்பட இருக்கக்கூடிய, அதாவது நயம்படு சொற்கள் சொற்படு நயமறிவார் என்று பாரதி பேசுகிறான், கலைமகிழ்ச்சியில் பேசுகிறான், சொற்படு நயமறிவார் சுவை தேர்ந்திட சுவைப்பதின், இந்த இசை தோன்றிட சுவைப்பதின் சுவை அறிவார்லாம் பேசுகிறான். அதில் முக்கியமான விஷயம்னா சொற்படு நயமறிவார். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்த இது ஏதோ இங்கேருந்தோ தேடி பிடிச்சி சொல்றதில்ல, சொற்படு நயம். ஏற்கனவே இந்த சொற்களிலே இந்த நயம் படிந்திருக்கிறது. அந்த சொற்படு நயம், வலைப்படு மீன் என்பார்கள் தமிழில், வலைப்படு மீன். நீங்க தூண்டில் போடுறது இல்ல, அதுவாகவே வந்து நம்ம வலையில சிக்கிக்கும். நம்ம மீட்டிங்லாம் வராங்க பாருங்க, எல்லாம் வலைப்படு மீன்கள். வாட் ஐ மீன் இஸ் வலைப்படு மீன்கள். எனவே இந்த வலைப்படு மீன் போல இந்த சொற்படு நயம், அதுல வந்து நான் பாடும் முன்னே பறவையாகிறாய், தேடும் போதே தொடுவானம். தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங், தொடுவானம். என்னுடைய முதல் கவிதை தொகுதியினுடைய பேர் தொடமு என்ற தொடுவானம்னு பேரு. தொடுவானம் தொட முடியாது, எல்லாரும் இதை சொல்றாங்க, ஆனா யாரும் பாசிட்டிவா சொல்ல பார்க்க முடியுங்கிறது யாருமே சொல்லல. தொடுவானம் எப்படி தொட முடியாதோ அது போல நிச்சயமாக பார்க்க முடியும். தொடுவானம் பறவையை தொட முடியாதுன்னா பறக்கும். ஆகவே இவனுடைய அன்பும் காதலும் எப்படி இருக்கிறது என்றால், எனக்கு இன்னும் தொட முடியவில்லை, ஆனால் கண்ணெதிரே தெரிகிறாய், எனவே அந்த தாபம் அதிகமாக இருக்கிறது. எப்போதும் தெரிகிறது, என்றைக்கும் வசம் இல்லை. இந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு அப்புறம் கொடுத்துருவேன். அதுல வந்து பாடல் அருமையான பாடல் நடுவே பல்லவி மறந்து சரணம் தேடும் போது, தமிழ் இருக்கக்கூடிய சில சுவைகள் எல்லாம் ஆலங்குடியான் ஆலங்குடியான், தமிழ்ல இந்த சிலேட் ஆலங்குடியான் ஆலங்குடியான் என்றால் எப்படி எல்லாரையும் காப்பாத்திருப்பான கேக்குறாரு காலமே. ஆலங்குடியில இருக்கக்கூடிய சிவபெருமான், பிரதோஷம் சொன்னாங்களே சிவபெருமான் ஞாபகம், ஆலங்குடியான் ஆலங்குடியில இருக்கிற பெருமான் ஆலங்குடியான், ஆலம் என்ற விஷயத்தை குடியான் என்றால் அவன் எப்படி எல்லாரையும் ஞாலத்தை காப்பாற்றி இருப்பாங்கிறான். அது தமிழில் இருக்கக்கூடிய சுவை. அதாவது பல்லவி ஒன்று சரணம் ஒன்று, இதெல்லாம் தான் சுவைக்கக்கூடிய இடங்கள். த ஜக்ஸ்டபோஸ்ட் வேர்ட்ஸ் விச் மீன்ஸ் சம்திங் என்டயர்லி டிஃப்ரெண்ட் வென் தி எக்ஸிஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் இண்டிவிஜுவலிட்டி அண்ட் அலூஃப். அதனால் அதெல்லாம் இதை பார்க்குறோம், இன்னும் அடுத்த பாடலில் பார்க்குறோம். நான் சென்ற முறை சொன்னது மாதிரி நான் எழுதிய சில குரட்பாக்கள் அப்படி பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் அது ஒரு ஒரே நிமிஷம், என்னமோ போற போக்குல நான் எழுதிய சில குரல் பாக்கலுங்கிறான் அவர் பெரியவர் இதனை விட அதிகம். அது ஒரு பொருட்டு இல்லை, அது 1330 3000.
கை தட்டுங்க, தைரியமா தட்டலாம். இது ஏதோ வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு ரமணன் ஏதோ பாப்புலரா இருக்கு, எல்லா இடத்துலயும் தெரியுது, இன்னைக்கு எல்லாம் பண்றாரு. இந்த குரல் அவன் வடித்த போது பக்கத்துல ஒரு 10 பேர் எப்போ உட்காந்துருப்பாங்க தாந்தபுரத்துல, இந்த வீட்டுல அனுக அனுவே தெரியாது. நோபடி நோ ஷி பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் பிகாஸ் ஷி வுட் பி புஷ்ட் அவுட். நாங்க எல்லாம் ஏறி உட்காந்துருவோம் பேட. அது மாதிரி ஒரு இடம், எப்படிப்பட்ட குரல். நான் வாழ்க்கையிலே ஆரம்பித்து முடிக்காது விட்ட ஒரு செயல், இறைவனுடைய அருள் இருந்தால் அது முற்றுப்பெறும் நினைக்கிறேன். அந்த தொகுதி இந்த 3000 எங்கிட்ட முதல்ல கொடுத்தான், இதனுடைய உரை எழுத வேண்டும் என்று. நான் பேசுகிறேன், எழுதுகிறேன், பல நேரங்களில் அந்த பணியை வந்து சிறப்புற செய்ய வேண்டும் என்றாலும் முடியல. அப்படிப்பட்ட குரல், நான் வந்து வெறும் வார்த்தைக்கு சொல்லலை, இந்த மன்றிலே சொல்கிறேன், குரலில் வந்து உயர்ந்த குரல் என்று நான் நினைக்கக்கூடிய முதல் குரல் ரமணனுடைய குரல் தான். அப்படி அசத்தல் குரல். அதுல வந்து இன்னைக்கு சிலதாவது பார்க்கணும். நான் வந்து கேட்டேன், நீ வந்து உன்னுடைய பன்முகத்திறமை பார்க்கும்போது குரல்ங்கிறது டிஃப்ரெண்ட் ஐடியா. இதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் இதுல கூட, the way in which he is able to throw words out. குரல் என்பா அவனுடைய கைக்கு அடங்கிய கற்கண்டு. உயிர்மயமானது உலகம், உயிரை பயிர் போல் வளர்த்தால் பரம். அலைவாயும் நெஞ்சே அறிந்துகொள் ஒன்றை, நிலையாமை ஒன்றே நிசம். நிலையாமை ஒன்றே நிசம், அதனால் வாழ்க்கை விலையற்ற விண்தந்த வாய்ப்பு. ஆக்கை பொய், அண்டமெல்லாம் அக்துள்ளே காண்பதனால் வாழ்க்கை மெய். ஆக்கை பொய், அண்டமெல்லாம் அக்துள்ளே காண்பதனால் வாழ்க்கை மெய், ஒப்பற்ற வாய்ப்பு. நீங்க வேணும் கட் பண்ணலாம். ஓகே. நில்லாத ஏதும் நிஜம் இல்லை என்றாலும் இல்லாதது ஒன்றுமில்லை இங்கு. நிலையாமை பத்தி பேசுறேன். நில்லாத ஏதும் நிஜம் இல்லை என்றாலும் இல்லாதது ஒன்றுமில்லை இங்கு. நடக்க அறமும் கடக்க துறவும் உடைத்து உள்ள வாழ்வே உயர்வு. சபாஷ் சபாஷ் சபாஷ். வாழ்க்கையில வந்து அறம் துறவு இந்த ரெண்டுத்தையும் வந்து திருக்குறளார் சொன்னது போல வேற யாரும் சொன்னது கிடையாது. அவர் சொன்னதுல முக்கியமான விஷயம், எங்க ரெண்டு பேருக்குமே ஆசிரியராக இருந்த திரு பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் சொல்வார்கள், அவருடன் நம்ம திருக்குறள் கேட்டிருக்கிறோம் நிறைய. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து போலகு என்பதுதான் குறள். பாரதி வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. பாரதி வரிகளுக்கே தவறாக பொருளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறளாசானுடைய குரலுக்கு தவறாக பொருள் சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லை, அவர் புரிந்தவளாம். நாகநந்தி கொஞ்சம் எழுந்து சொல்ல அப்படி மீசையில் இந்த லெவலுக்கு தான் இருக்கும் அப்படி பண்ணி நாம் சொல்ற இந்த குரல் ஞாபகம் வருது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை. என்னடா சொல்றார், இந்த உலகுக்கு என்ன பெருமை என்றால், நேற்று இருந்தால் இன்னைக்கு இல்லை, வீற்றிருந்தால் அன்னை வீதி தண்ணில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்றில்லை. ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட, சார் அவர் போயிட்டு சார், நேத்தி கூட பார்த்து பேசியிருந்தேன் சார், காத்தால கூட பார்த்தேன் சார், இப்படியே சொன்ன வந்து நான் சொன்ன போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசியிருந்தாயா இருந்தார், போறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரோ பார்த்துருவா பேசியிருப்பாங்க, அதான லைஃப். அப்ப நெருநல் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னா, அவர் சொல்லுவார் பெருமை என்பதற்கு அது வந்து பெரியதோ என்றோ அது பாராட்டத்தக்கது என்றோ அர்த்தம் இல்ல. பெருமை என்பது அந்த இடத்துல சிறுமை என்று பொருள். மிகுதி இல்ல, சிறுமை சொன்னாரு, மிகுதி சிறுமை. பெருமைங்கிறது வந்து பெருமைப்படுத்து நினைச்சுன்னா, இதுல பெருமைப்படுத்தல ஐயா, எது அதிகமாக இங்கே காணப்படுவதுனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைங்கிறது. இது ஒரு அதுதான் பெருமை, இது ஒரு பொருள். கண்ணதாசன் சொன்ன மாதிரி, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது அப்படிங்கிறது ஒண்ணு. எது உயர்ந்த பதவின்னு குறள் சொல்லும், உதவி ஒதுங்கல் உயர்ந்த பதவி. இது ஒன்றோ வாழும் இயல்பு, தன்னை அறிதலும் மண்ணுயிர் ஓம்புதலும் நன்றான வாழ்வின் நலம். இது வேதத்தினுடைய கோட்பாடு, தன்னை அறிதல் மண்ணுயிர் ஓம்புதல். வேற என்ன இருக்கு வாழ்க்கை? எல்லா உயிர்களிடத்தும் செயற்பூர்வமான அக்கறை காட்டுவது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, தன்னை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய பொறுப்பு. இதுதான் பாரத நாட்டு கோட்பாடு, தன்னை அறிதலும் மண்ணுயிர் ஓம்புதலும் நன்றான வாழ்வின் நலம். பிறப்பு விபத்தில்லை. அவன் ஃபேட்டல்ங்கிறானே மேல நாட்டுக்காரன், ஆக்சிடென்ட்ங்கிறான், நமக்கு ஆக்சிடென்ட் கிடையாது. பிறப்பு விபத்தில்லை, பெண்ணம் பெரிய பொறுப்பு என்று உணர்ந்தால் சிறப்பு. மற்றோர் நலம் விளைந்தால் மானிடம். மனிதனுக்கு ஒரு டெபினிஷன், யார் யா மனுஷன், மற்றோர் நலம் விளைந்தால் மானிடம். மற்றோர்கள் மானிடராய் தேரவே வாழ்வு. எதுக்கே வாழ்வை கொடுத்துருக்காங்கன்னா, மற்றோர் நலம் நாட நன்னி. நலம் நாடினால் கை கால் முளைச்சு பிறந்திருக்கிற நாம் மனிதர்கள் ஆகலாம்.
கையங்கால் இருக்கிறதுனாலே ஒருவன் மனிதன் ஆவதில்லை, மற்றவர்களுடைய நலம் நாடுபவன் தான் மனிதனாக ஆகிறான். நிச்சயிக்கப்பட்ட நிமிடம் தவறாத அச்சு இயக்கமானது அகிலம். வாழ்க்கை எனப்படுவது யாதெனின் சூழ்நிலைகள் மாறி வரும் ஓட்ட தொகுப்பு. சூழ்நிலைகள் மாறி வரும் ஓட்ட தொகுப்பு. இது வந்து கிட்டத்தட்ட குரல் வாய்மை எனப்படுவது யாதனின். யாதனின்ங்கிறது வந்து குரல் ஓட்டத்துல வரும், அது இயல்பா வந்திருக்கிறது, நான் ரசிக்கக்கூடிய இடம் அதுவும். சூழ்நிலைகள் மாறி வந்து சொக்கட்டான் ஆடும் இந்த வாழ்க்கை மிக அரிய வாய்ப்பு. உறவுகளே வாழ்க்கை, உரிமைகளே துன்பம். உறவுகளே வாழ்க்கை, உரிமைகளே துன்பம். சிறகுகளே உள்ளத்து உள்ளத்துறவு, உள்ளத்துறவு சிறகுகளே உள்ளத்துறவு. அப்ப தவம்னா என்ன? நாமாய் இருப்பவனை நாமாய் இருந்தபடி தாமாய் அறிதல் தவம். நம்மளா தானே இருக்காவன் இறைவன் நம்ம தெரியும். நாமாய் இருப்பவனை நாமாய் இருந்தபடி தாமாய் அறிதல் தவம். குப்பை எரித்தும் கொழுந்திலே மாசு இல்லை, தப்பை எரித்தல் தவம். நம்மோடு நாம் இருந்தால் நாடின்பம் வீடின்பம். நம்மோடு நாம் இருந்தால் நாடு இன்பம் வீடு இன்பம். தம்மோடு இருத்தல் தவம். காத்திருத்தல் அன்றோ கடுந்தவம், ஏதும் எதிர்பார்த்தால் வருவது அவம். காத்திருத்தல் அன்றோ கடுந்தவம், ஏதும் எதிர்பார்த்தால் வருவது அவம். இப்ப மனம் எண்ணமல்லால் ஏது மனம், ஏறி அடக்கவோர் திண்ணமல்லார்க்கு என்றும் திரை. மனம் வென்றார் மட்டும் மறை வென்றார், மற்றோர் தனம் வென்று காண்பார் தடை. அவ்வளவுதான். நாய்வால் நிமிர்த்தலாம் நன்கு மணல் எண்ணலாம், மாயாதிருக்கும் மனம். ஆண்டு மனத்தை அடிபணிய செய்தவரே தாண்டுவார் மாயத்தடம். ஞானம் போல் தோற்றி நடுக்கடலில் தள்ளுவது மானங்கெடுக்கும் மனம். ஞானம் மாதிரி காமிச்சிடும். நம்மள ஞானம்லாம் அடைஞ்சிட்டோன்ற நிலைமையை கூட பிரமையை கூட மனசு கொடுக்கும். தோ தோப்பனு போடும் சமுத்திரத்துல. ஞானம் போல் தோற்றி நடுக்கடலில் தள்ளுவது மானங்கெடுக்கும் மனம். விட்டு பிடிக்கின்ற வித்தகர்க்கு இந்த மனம் முட்டும் கன்றாகும் முதல். அது விட்டு பார்க்கணும். இப்படி நிறைய குரல்கள் இன்னைக்கு கொஞ்சம் இல்ல. இன்னொரு நீ சொல்லாத குரல் ஒன்று சொல்ற. இதுல வினையழிய தேவை வினை, வினையழிய தேவை வினை, அதுபோல் பொய்மை மனமழிய தேவை மனம். கிரேட் கான்செப்ட். இவர் டிஜி நாராயணசாமி குரூப்ல வந்து அவர் இருக்காருங்க. நிறைய பேர் இருக்காரு. நான் கேக்க பிச்சாண்டி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் டிஜி என்ன கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களை ஞாபகம் இருக்கலாம். இந்த வினைகள் எப்படி அழியன்னு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நீங்க வந்து ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்றீங்க, அந்த டேப் ரெக்கார்டு அழிக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ரெக்கார்டில் போட்டு ஃபார்மட் பண்ணும். திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதுபோல மனிதனாக ஏற்பட்ட வினைகள், இந்த வினைகள்ல வந்து இதை தாண்டி போக முடியாது. தி என்டையர் ஆக்டிவிட்டிஸ் வித்இன் திஸ் ஃபோக்கஸ், ஐ மீன் வித்இன் திஸ் பர்டிகுலர் பிறப்பு இறப்பு, இந்த சுழி வலைக்குள்ளதான் இருக்கணும். இப்படி அருமையா சொல்லுகிறார்கள். ரமண மகர்ஷி அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார். பிணம் சுடு தடின்னு, இந்த பிணம் சிதையில சரியா வேகணுறதுக்காக ஒரு தடியை வச்சு வெட்டியானது அப்படி திருப்பான் அப்படி திருப்பம், கடைசியில் அந்த நெருப்புல அதையும் போட்டுருவான். வினையழிய தேவை வினை, அதுபோல் பொய்மை மனமழிய தேவை மனம். சரிதானா? மாதிரி இதுவும் வந்து திருவள்ளுவருடைய பாணியில சொல்றது ஒண்ணு, இவனுடைய பாணியில இருக்கிறது இது இது ரொம்ப, அதாவது நான் ரொம்ப ரச. நிச்சயிக்கப்பட்ட நிமிடம் தவறாத அச்சியக்கமானது அகிலம். அகிலத்துக்கு உள்ள வந்து ஒரு பெரிய, இப்போ அவர் ஒரு பெருமையை சொல்ற நிறுநல் உணர்வு என்றில்லை சொல்லலாம். அது ஒரு ஒரு விதமான, இங்க வந்து எதை தீர்மானப்படி இன்னென்ன வினாடி இன்னென்ன செகண்ட் மைக்ரோ செகண்ட் நடக்கிறதோ அதுதான் அப்படின்னு. இது யாரு முன்னாடி தெரியுதோ மகான்கள். போன மாதம் நீலகண்ட சிவனை பத்தி பேசினேன். இதே ஒரு பிரதோஷத்துல சொல்ல, இந்த பிரதோஷத்துல சாயந்தரம் நாலரை, மூணு நாள் முன்னாடி பிரதோஷம், சாயந்தரம் நாலரை மணிக்கு கபாலத்திலிருந்து சென்று விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே நடந்தது. ஆகவே மகான்கள் இந்த ஒரு பிசிகாலிட்டி, இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதை தாண்டி செல்லக்கூடிய நிலை என்றாலும் கூட யாரா இருந்தாலும் நிச்சயிக்கப்பட்ட நிமிடம், அது ஒண்ணு. அப்புறம் நான் இன்னொரு இடம் ரசித்தது வந்து மானம் கெடுக்கும் மனம், ஞானம் போல் தோற்றி நடுக்கடல். ஆக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுல இலக்கியத்துல குமரகுரு புரோகிதர், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோவிலுக்கு ஏற்றும் பொலி விளக்கு. இந்த அகந்தை கிழங்கு நீங்க ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். சில பேர் வந்தவொடனே சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து இந்த பணம் பெருசு இல்லை சார், பணம் தான் எனக்கு பெருசுன்னு தெரிஞ்சது. எல்லாரும் சார் நான் எல்லாரோடையும் ரொம்ப இதுவாக இருப்பேன் சார். நான் இப்போ வந்து இதான் எவன் என்ன அனௌன்ஸ் பண்ணுறானோ அது இல்லை அவன், அது வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அகந்தை கிழங்கு, ஒரு எழுதுற அகந்தை என்ற கிழங்கு
அகந்த என்பது கனி அல்ல, வெளியே தெரிவதற்கு. இது கிழங்கு, உள்ளுக்குள்ள சேனை கிழங்கு இருக்கு. ஐ எம் அ பாட்னிஸ்ட், ஐ சே திஸ். அந்த கிழங்கு வந்து ஆண்டு காந்து வளர்ந்துட்டே இருக்கும். முதல்ல சின்னதாக எலி மாதிரி இருக்கும், அப்புறம் பிரிச்சாளி மாதிரி ஆகும், மொயல் சைஸ் ஆகும், கடைசியில் நரி லெவலுக்கு போயிடும், பெருசாகிடும். நீங்கள் சேனையை எடுத்து பார்த்தா ரெண்டு வட்டம் இருக்கும், 2 இயர்ஸ் வில் பி. அப்போ என்ன சொல்கிறான், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். குமரகுரு மாதிரி எழுத முடியுமா? வாட் கிரேட் மேன். இவ்வளோதான் இருக்குன்னா இவ்வளோதான் பண்ணு, நிறைய சுற்றி எடுக்கணும்னு. இவ்வளோ கிழங்கு எடுக்கிறதுக்கு நீ வந்து அந்த டயமீட்டர் அதிகமாக இருக்கணும். அகழ்ந்து எடுக்கும் துன்பர், அது மாதிரி வந்து இந்த அகந்தை இருக்கிறதே மானம் கெடுக்கும் மனம். இந்த மனம் செய்யக்கூடிய இந்த மாறி வரும் வாழ்க்கையிலே மனம் செய்யும் கோளாறு 100 வகை வினைகளை உங்களை செய்ய வைக்கிறதே அது. அந்த ஒத்தவரை ஞானம் போல் தோன்றி, ஞானம் போல் தோன்றி, ஞானம் தோற்றினா போச்சு. என்ன அழகு பாருங்க, இருக்கிறது மொத்தம் 7 சீர் சார், இருக்கிறது 7 சீர். அதுக்குள்ள இந்த அடைப்பு, இந்த 1.5 லைன்ல அடைக்கணும், எவ்வளவு அருமை பாருங்க. ஞானம் போல் தோன்றி நடுக்கடலில் தள்ளுவது, நடுக்கடலில் தள்ளுறது. இது கிட்டத்தட்ட கடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போனா உள்ளதான் போனோம். மானம் கெடுக்கும் மனம், ஐயோ. இதுல இருந்து என்னன்னா, மானம் கெடுக்கும் மனம் என்று தெரிந்த பிறகு நீங்கள் மனத்தை கெடுக்க வேண்டும் மானத்தை காப்பதற்காக என்ற பொருள் வரவில்லையா? அதுதான் குறளுக்கு அழகு. குறள் சுருக்கத்திலே பெறுகிறது. பாரதியார் வந்து திருக்குறளை பற்றி விரித்த ஒரு சொல் இருக்கிறதே, விரிவும் பெருக்கமும் சுருக்கும் அதனுடைய திடமும் திண்மையும், அது அத்தனை இருக்கக்கூடிய குறள். நீ வாழ்க. மற்ற இவன் என்ன சொல்லுன்னு தெரியல, திடீர் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பாரதி மாதிரி இருக்கான், அந்த பக்கம் பார்த்தா வள்ளுவம் மாறுறான், இன்னொரு பக்கம் பார்த்தா கம்பன் மாறுறான். ஒரு சொந்த பாட்டை பாட வர, எல்லாம் இருக்கக்கூடிய நண்பன். ஒன்றும் புரியல எனக்கு. இதெல்லாம் நீங்கள் ரசிக்கணும், இது ஒன்லி தொடக்கம் தான். இது மாதிரி 1000 கவிதைகள் வச்சுருக்காங்க. இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு 1000 நாள் உட்காந்து பேசலாம், அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்து பாருங்கள், நண்பர்கள். எனக்கு வாய்த்த மாதிரி நண்பர்கள் யாருக்கும் வாய்க்க முடியாதுன்னு என்னுடைய பெருமை. வாவேசு இங்கே இருக்கான், அதுலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ நண்பர்கள் எல்லாரும் வந்து. ஒரு நண்பர்கள் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய மனசாட்சியினுடைய உருவாரம் தான் நண்பர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மா சொன்னால் கேட்காதது, அப்பா சொன்னால் கேட்க மாட்டோம், வாத்தியார் சொன்னால் அலட்சியப்படுத்துவோம், நண்பன் சொன்னால் கேட்குறேன் ஏன்? அதுக்காக தான் வச்சுருக்கோம் ஒரு வசதி. எங்கேயாவது நம்ம நல் எப்படியாவது நம்மை உருப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக பராசக்தி எடுத்துக்கொண்ட பல முயற்சிகளில் வெற்றி பெற்ற முயற்சி அவள் நமக்கு நண்பர்களை படைத்தது. நண்பர்கள்ட்ட நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, அது ஒரு தனியான உறவு. எந்த விதமான எது, நீ பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி, அதை பத்தி அவனுக்கு அக்கறை கிடையாது. அதான் உண்மையான நட்பு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென் திடித்தற் பொருட்டு, தவறு செஞ்ச நேர சொல்லும். நெஞ்சில் கள்ளங்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்துடுவான்ட்டு கண்ணனை நண்பன்ல பாரதியார் சொல்றார். எனக்கு அது மாதிரி நண்பர்கள், எனக்கு வாய்த்த இந்த நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப பெரியவர்கள், கல்வி கற்றவர்கள், பெருங்கவிஞர்கள், புலமை உள்ளவர்கள், அந்த மாதிரி வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள் உள்ளவர்கள். என்னை பத்தி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இதுல பார்த்து இதில் எதுவுமே இல்லாத, எந்த தகுதியுமே இல்லாதவன் தான். ஆனால் நான் வந்து இந்த நண்பர்கள் வட்டத்தில் செல்லப்பிள்ளை அப்படி கொண்டாடப்படுவோம். எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. இந்த நண்பர்களுக்கு அவர் பாட்டு போடுவோமா, என்ன சொல்றது நண்பனை, இவன் சொல்றான் நீ கம்பனா வள்ளுவனா என்ன சொல்றதுன்ட்டு, நண்பனை என்ன எப்படி சொல்ல முடியும் இப்படி வாய்த்த நண்பர்கள். வெள்ளத்துல இழுத்து போடும் கரமோ படகோ துடுப்போ, என்ன சொல்றது, வெள்ளத்துல இழுத்து போடும் கரமோ படகோ துடுப்போ, உள்ளத்துல பொங்கித்ததும்பும் மதுவோ தேனோ எதுவோ, என்னத்த சொல்லுறதோ தோழா, எப்படி பாடுறதோ துணைவா, ஆண்டவானு பிவச்ச அன்பா, அத்தனையும் நீதானே நண்பா, ஆண்டவானு பிவச்ச அன்பா, அத்தனையும் நீதானே நண்பா, அத்தனையும் நீதானே நண்பா. பாது
பாதையில் ஓடி வந்தேன் பதறி படியில் கோடம்போலே எடறி ஆதரவில்லை யாரும் தொல்லை குப்புற வீழ்ந்திருந்தேன் கதறி தாங்கி பிடிச்சவனே தலைவா தழுவி தடுத்தாயே தாயா எங்குற மனச ஏந்தி பிடிச்சு ஏழ வாழ எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து எனக்கே நன்றி சொன்னாயே என்னத்த சொல்லுறதோ தோழா எப்படி பாடுறதோ துணைவா ஆண்டவனுப்பி வச்ச அன்பா அத்தனையும் நீதானே நண்பா அத்தனையும் நீதானே நண்பா ஏதோ ஜென்மத்திலே பழகி ஏனோ விதியாலே விலகி ஏதோ ஜென்மத்திலே பழகி ஏனோ விதியாலே விலகி பாதி மறந்து பாதி உணர்ந்து பாதையில் கோரி நின்னே உதவி வந்து நின்னாயே உயிரா வாழ்க்கை மாறி பயிரா காலில் விழவோ கண்ணீர் தரவோ கண் கண்ட தெய்வா நீதா சாமி என்னத்த சொல்லுறதோ தோழா எப்படி பாடுறதோ துணைவா ஆண்டவனுப்பி வச்ச அன்பா அத்தனையும் நீதானே நண்பா அத்தனையும் நீதானே நண்பா உண்மையில ஒரு ஒரு பொது பொதுமக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரகடனம் நான் என்னை பற்றி நினைக்கிறேன் எங்களை பற்றி நினைக்கிறோம் வாழ்க்கையில நாங்கள் வந்து இப்ப நாங்கள் இளைஞராக இருந்த காலம் வந்து ஒரு 70, 75, 80 இந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து எத்தனையோ வாய்ப்புகள் எதுங்கெல்லாம போயிருக்கலாம் நாங்கள் திசை திரும்புவதற்கும் திசை மாற்றுவதற்கும் ஒழுக்கம் சீர்கடுவதற்கும் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்த போதும் எங்களை எல்லாம் கட்டி காப்பாற்றி ஒரு நல்ல திசையிலே கொண்டு சென்றது கவிதையும் இந்த நட்பும் தான் என்பதை இந்த மன்றிலே நான் பதிவு செய்கிறேன் நினைச்சே பார்க்க முடியாது நான் இவன் ரமண அப்புறம் வந்து ரவி இவன் அந்த ராஜு அப்புறம் இவன் சூரவி நாங்கள்லாம் போய் இதுல சிவகுமார் சிவகுமார் போயிட்டோம் போயிட்டான் சுப்பு சுப்பு கடற்கரையில் போய் உட்காந்துப்போம் அப்போதான் எனக்கு எனக்கு திருமணம் ஆச்சு எனக்கு வந்து 1980 அப்போ அதுக்கப்புறம் இவன் அப்போ நான் நெல்லையில் அவன் வீடு அங்கேருந்து போயிட்டு திருநெல்வேலி வரோம் சாயந்தரம் ஒரு 7:30 எட்டு மணிக்கோ வந்து அந்த இது நெல்லை வந்து மதுரையை கிராஸ் பண்ணுறது வெளியில வந்து பார்த்தா 7:30 கதவுக்கு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அனுவும் ரமன் நிற்கிறாங்க எங்களை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் யாரும் பார்க்க வந்தே கிடையாது ஸ்டேஷன்ல பார்க்க வந்தவன் கேட்பான் டிக்கெட் இருக்கா சார் கேட்பான் அதுதான் நம்ம ஆள் பார்க்க வருது கையில வந்து பழம் பூ எல்லாத்தையும் வச்சுட்டு காது ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கும் போய் சாப்பிட்டுட்டு நான் முதல் முதல்ல என்னுடைய யூனிவர்சிட்டி மதுரை யூனிவர்சிட்டியில வாட் இஸ் கோர்ஸே மறந்து போச்சு பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறது போறாங்க போனா நட்டனோட ராத்திரில போயிருக்கிறோம் ரமணனே இருக்கிறது ஒரு ரூம் ஒருவர் இருக்கலாம யாரோ ஒருத்தன் கூட என்ன பையன் படுத்துனா ரூமே அவந்து தான்டா நாம தான் அதுக்கப்புறம் என்னையும் நானும் உள்ள போனேன் உள்ள போனா இட்லி தான் ஏதோ 2 இட்லி அப்ப கூட நோ சைட் டிஷ் அட் ஆல் ஐ திங்க் சர்க்கரை எது வச்சு சாப்பிட்டோம் ராத்திரியில பிரமாதமான நாட்கள் அங்க உட்காந்து நாங்க பாடிட்டு இருப்போம் அங்க பாடிட்டு இருக்கும் போது இந்த சுண்டல்கார பசங்க எல்லாம் வரும் வந்தோடனே காசு வாங்க மாட்டான் கேன் யூ இமேஜின் அவன் ஒரு நாள் ஃபுல்லா அந்த வந்து ஒரு ஒரு கிலோ என்னது ஒரு இது கையில சட்டியை வச்சு சுண்டல் விற்க போறவன் அந்த பையன் இந்த இந்த பணம் இல்லைன்னா அவன் யாருக்கோ கொண்டு கொடுக்கணும் கான்ட்ராக்டர் மாதிரி அவனோ தரப்பான் அவன்கிட்ட போனோம் அவனுக்கு அந்த 1 ரூபாய் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில ஆனா அந்த முக்கியத்தை அதை விட அவன் முக்கியமா நினைச்ச கவிதைக்கு இழக்க தயாராக இருந்தான் இதெல்லாம் வாழ்க்கையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய படிப்பினைகள் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதாக சொல்லலாம் கூட மனத்தளவில் எங்களை ஒழுங்குபடுத்தியது இந்த கவிதைகள்
பல மினிஸ்டர் கூப்பிடுவாங்க, வள்ளுவரை பத்தி பேசு, கம்மனை பத்தி பேச, அவன் படிக்கிறது இவனான இது மாதிரி எத்தனையோ இடத்துல. ஆகவே நட்பு பாரதி பேசுகிறான், அழைக்கின்ற போதிலே சாக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். ஃப்ரெண்டுன்னா வந்து அப்படி இருக்கணும், கேட்டா சாரிடா இப்பதான் இப்ப கத்தியா என்ன பாரு அவனுக்கு லக்கு பாரு, நீ கூப்பிடுற நேரத்துக்கு எனக்கு வேலை இருக்கம்மா, இப்படி மாத்தி சொல்லுவான். மழைக்கு குடை பசுநேர துணவு என்று பேசுகிறான் பாரதி. அப்படி நாங்கள் எங்களுடைய நட்பு. அதாவது ரமணன் வந்து இன் ஸ்பைட் ஆஃப் இஸ் பிகம் வெரி பிஸி, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நட்புக்காக ஒரு இவ்வளோ பெரிய நட்புல கிட்டத்தில் வந்து ஒரு நாள் யாராவது ஃபோன் பண்ணி வரணும்னா ஹி வில் ஸ்பேர், ஹி வில் கேன்சல் எனி திங் அண்ட் கோ ஃபார் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஒரு உள்ளம் இருக்கும். ஆகவே அந்த நட்பு எழுதும்போது அதில் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம் சொல்கிற அந்த இடத்துல, வந்து நின்னாயே உயிரா வாழ்க்கை மாறிச்ச பயிரா. அப்ப உயிர் என்பது பயிராக மாறுகிறது, ஏற்கனவே உயிர் இருக்கு அப்படின்னா நீங்கள் பயிராக மாற வேண்டும். பயிர்னா பயன் அர்த்தம், அது இல்லைன்னா களை, வெறும் களையா, களையை தோண்டி எடுக்கிற மாதிரி களையை தோண்டி அது பயிராக மாறுவது என்று சொன்னால் அந்த பயிர் என்பதற்கு பொருளே பயன். ஆக ஒரு வெற்று வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜீவனுள்ள இந்த வாழ்க்கையை பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையா மாற்றக்கூடிய நண்பர்கள் இருக்கணும். ஒரு பகிர்ந்து கொள்ள மூவாவுடைய சரித்திரம் பத்தி நான் பேசினேன் வாழ்க்கை வரலாறுல. மூவாவுடைய யங் ஸ்டேஜ்ல அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு புக்கு கொடுக்குறாரு அவருக்கு, என்னன்னா யாப்பருங்கல காரிக்கு. ஏன்னா யோசிச்சு பார்த்துட்டோம், நான் பேசியிருக்கேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்னெல்லாம் பரிமாற்றம் பண்றான்னா பார்க்க முடியாது, யாரும் சொல்லிக்க முடியாது வெளியில, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பே பார்க்க முடியல அப்படி இருக்கு. யாப்பருங்கல காரிக்கை கொண்டு கொடுத்தாரு, அதுதான் தமிழ்ல அவருக்கு ஆர்வத்தை. மூவா பிகேம் கிரேட்டஸ்ட் ப்ரொஃபசர் ஆஃப் எவர், பெரிய லெஜெண்டரி ஃபிகரா மாறினதுக்கு காரணம் நண்பன் வந்து ஒரு யாப்பருங்கல காரிகை கொண்டு கொடுக்குறாங்க. அதுபோல நண்பர்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு லைன் போறோம், வந்து நின்னாயே உயிரா வாழ்க்கை மாறிச்ச பயிரா, இது போறோம். அதான் இதுதான் சொல்றது, இந்த எளிய சிந்தனை, இந்த எளிய சொற்களுக்குள் இனிமையான இசைக்கு பின்னாலே தெர் ஆர் லாஃப்டி ஐடியாஸ், கிரேட்டஸ்ட் ஐடியாஸ். தங்கம் வைரம் எல்லாத்தையும் வந்து இந்த சாதாரண இந்த கவிதையில பட்டு நெய்வது போல வைத்து தித்திருக்காரு, அதுக்காக பாராட்ட கொடுக்கணும். அடுத்து பாட்டு அடுத்தது, எதுவும் அழிவதில்லை. உனக்கும் பாவேசுக்கும் சுகி சிவத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. ஒரு சன் டிவியில சிவம் பேசும்போது இந்த கவிதையை குறிப்பிட்டு பேசினார். அது அப்புறம் தெரியாது யாரோ வந்து சொன்னாங்க, அப்புறம் டே அதை எனக்கு அனுப்புடா அனுப்புடான்னு, இன்னும் அனுப்பல, சரி இப்ப அனுப்புறேன் சிவம் உனக்கு. உதிர்ந்த மலரே உரமாகி உச்சி கொப்பில் முகையவிழும், ஊரார் குளித்து குடித்தால்தான் ஊற்று கண்கள் இமை விரியும், முதிர்ந்த பாட்டனின் மூளைத்தி முற்ற குழந்தையின் நெஞ்சில் எழும், மொத்த காடும் தீயில் பட மூங்கில் தளிர்கள் முருவலிக்கும், வாயோ பழத்தை உண்கிறது வழியில் அதன் தோல் விழுகிறது, பசுவின் வாயில் நுழைகிறது பாதையில் சாணம் விழுகிறது, தாயின் கையில் பந்தாகி தட்டப்பட்டு காய்கிறது, தணலில் உணவை சமைக்கிறது சாம்பல் தேய்த்து கரைகிறது. எப்படி இருப்போம் ஒண்ணுகளோடு, வாயோ பழத்தை உண்கிறது வழியில் அதன் தோல் விழுகிறது, பசுவின் வாயில் நுழைகிறது பாதையில் சாணம் விழுகிறது, தாயின் கையில் பந்தாகி தட்டப்பட்டு காய்கிறது, தணலில் உணவை சமைக்கிறது சாம்பல் தேய்த்து கரைகிறது, கண்ணம் வருடிய காற்றேதான் கடலை புரட்டி எடுக்கிறது, கண்ணம் வருடிய காற்றேதான் கடலை புரட்டி எடுக்கிறது, காயத்தினிலே சலியாமல் கம்பலை ஏறி இறைக்கிறது, முன்னே சுடரை காக்கிறது மூளும் தீயை அணைக்கிறது, மூச்சை மறந்த மானிடன் வேல் மூளும் தீயை வளர்க்கிறது, முன்னே சுடரை காக்கிறது மூளும் தீயை அணைக்கிறது, மூச்சை மறந்த மானிடன் மேல் மூளும் தீயை வளர்க்கிறது, கருத்த காளியின் வெளிமூச்சே காணும் படைப்பாய் விரிகிறது, களமுன்றினிலே பலவிதமாய் கண்ணாமூச்சி நடக்கிறது, ஒரு நாள் உள்ளே இழுக்கையிலே ஊரே மறைந்து போகிறது, ஒரு நாள் மறுபடி எழுகையிலே உயிரின் கீதம் தொடர்கிறது, அழிவென்று எதுவும் இல்லை கான் அத்தனையும் வெறும் மாற்றம்தான், அழிவென்று எதுவும் இல்லை கான் அத்தனையும் வெறும் மாற்றம்தான், மாறும் வாழ்வில் மாற்றம்தான் மாறாதிருக்கும் அசைவாகும், விழியுள்ளோர் இதன் விதம் அறிவார் விண்டார் கண்டார் விடை கொண்டார், விரையும் காட்சியில் வீழாமல் விரிந்த திரையில் உயிர் வைத்தார்.
இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெலினேஷன் ஆஃப் மை சப்ஜெக்ட் பயோடிகிரடேஷன். இதுல நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உதிர்ந்த மலரே உரமாகி, இந்த கான்செப்ட் வந்து யாரும் இது வரைக்கும் சொன்னதா எனக்கு தெரியல. மலருக்கும் எருவுக்கும் வந்து எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் வாழ்க்கை சுழற்சியில. மலர் என்பது தன்னுடைய மலர் இதழ் காய்ந்து கீழே விழுந்து மண்ணோடு மண்ணா மக்கி போய் அது மறுபடி எருவாக மாறுவதற்கு காலம் இருக்கிறது. ஆனா கவிதை என்பது காலத்தை கடந்தது, கவிதை என்பது காலத்தை சுருக்கிடுது. மலர் எருவாரதை ஆரம்பிக்கிறான், ஊரார் குளித்து குடித்தால் தான் ஊற்று கண்கள் இமைவெறியும். இது எப்ப இது வந்து சில இடங்கள் வள்ளுவன் பேசுகிறான், ஒப்புரவு அதிகாரத்தில் வள்ளுவன் பேசுகிறான், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்ற அது மாதிரி வந்து இந்த உள்ளூர்ல குளம் இருக்கு, அது நாகநந்தி சொல்லார், ஊருணின் இருந்திறந்தற்றை உலகவாம் பேரறிவாளன் திரு அது சொல்றார். இது எப்படின்னா இந்த ஸ்பான்சர்ஸ் மாதிரி, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, வின்வின் சிச்சுவேஷன் மாதிரி. அந்த குளத்துக்கு என்ன இவங்களுக்கு எடுத்து எடுத்து குடிக்கிறாங்க, அது நல்ல தண்ணீர் குடிக்கிறதுனால ஊற்று பெருக்குவதற்காக. இப்ப எல்லாம் அதை பண்ணாதனால தான் பழம் போச்சு நம்ம நாட்டை, அதை பண்ணல யாரும் ஊருணி நீர் பார்க்கலையே. எனவே அதை சொல்லுகிறான், முதிர்ந்த பாட்டனின் மூளைத்தி முற்ற குழந்தையின் நெஞ்சில் எழும். முற்ற குழந்தைங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஒரு குழந்தைன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் தெரியும்? ஒவ்வொருத்தர் ஒரு சில பேர் ரொம்ப சார் குழந்தை மாதிரி சாருங்களாம், அவனுக்கே என் வயசாருது, எனக்கு என்ன வயசாருது, குழந்தை வயசாருது. அதனால முற்ற குழந்தை, திஸ் இஸ் வாட் இஸ் த பியூட்டி, த பிரவிட்டி ஆஃப் யூசேஜ். ஒரு சின்ன ஒரு லெக்கோனிக் அப்படிமாங்க இங்கிலீஷ், ஸ்மால் வேர்ட் பிரீஃப் ஐடியாஸ். முற்ற குழந்தைனா முற்றத்தில் எந்த குழந்தை இருக்கும், தனியாக யார் விடுவா, அப்படி தவழக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை என்ற அந்த அந்த நுட்பம் கவிதனுடைய ஆழம். வாயோ இதுல மொத்த காடும் தீயில் பட மூங்கில் தளிர்கள் முருவளிக்கும். நீ மட்டும் என் கிளாஸ்ல படிச்சிருந்தா நான் வாத்தியாரா இருந்திருக்க முடியாது, அது வேற விஷயம், ஃபுல் மார்க் கொடுத்துருவேன். பிகாஸ் திஸ் இஸ் வாட் இஸ் பேசிக் சயின்ஸ். அதாவது காடு எரிகிறது அல்லவா, இந்த காடு எரிஞ்ச பிறகு முதலிலே வரக்கூடியது மூங்கில் என்ற புல்கள் தான் முதல்ல முளைக்கும். அது எவ்வளவு இயல்பா இதுக்கு வருது பாருங்க, ஒரு பராசக்தி கவிதை, முடிந்து எரிந்து போன பின்னும் மூங்கில் தளிர் போலே தெரிந்து முளைப்பவளாய் அப்படின்னு. எப்படி நீ சொன்ன தெரியல, தெரியாது. காடே எரிஞ்சு முடிஞ்ச பிறகு ஆலமரம் வந்து எயினா மூங்கில் வருகை எழுதுகிறா. அதுக்கப்புறம் இந்த வாயோ பழத்தை உண்கிறது, அது ரொம்ப அருமையான, தாயின் கையில் பந்தாக தட்டப்பட்டு காய்கிறது, தணலில் உணவை சமை, இந்த இந்த டீக்ரடேஷன் இருக்கு, இந்த சுழற்சி இருக்கிறதே, அதை மிக அருமையா சொல்லுகிறான். கடைசியில போயிடலாம், நிறைய பேசுறது இருக்கு, நேரம் இல்லை. அழிவென்ற எதுவும் இல்லை கான், அத்தனையும் வெறும் மாற்றம் தான். இதுல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாலும் கரெக்டா இருக்கும், அழகென்று எதுவும் இல்லை கான், அத்தனையும் வெறும் ஏமாற்றம் தான். ஆனா இன்னைக்கு பாக்குறோம், ஏன் இல்ல இல்ல, ஐ அம் டெல்லிங் யூ, அழகு என்பதை பற்றி நான் ரொம்ப நேரம் நான் பேசுறது கிடையாது எங்கேயுமே. ஆனா இன்னைக்கு சொல்ல வந்தா, இந்த அழிவு என்பதும் அழிய வேண்டிய ஒரு பொருள், அழகுக்கு எத்தனை பேர் உயிர் விட்டு இருக்காங்க, அதை சொல்ல வரேன். பிரசன்ட் நியூஸ் டாக்ஸ் அபவுட் திஸ் பீப்புள் ஆர் சேசிங் ஆஃப்டர் இவ்வளவு சப்ளைன். நான் சொல்ல ஒரே விஷயம், நீங்க வந்து கம்பன் வள்ளுவன் பாரதி எல்லாம் படிச்சு ரமணன் கவிதையை படித்தும் மனம் திருந்தி நல்ல நேரத்தில் வாழ்க்கையில செல்லலாம் என்பதற்காக நான் சொல்றேன். இந்த வரிகளிலும் அவ்வளவு விஷயம் இருக்கிறது. போயட்ஸ் ஆர் தானே செல்ஃப் டிக்ளேர்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி. இன்னும் கிருஷ்ண இதை பத்தி ஆரம்பிச்சேன்னா மொத்தம் லைனை எழுதிருவாங்க. அதனால அவர் சிறுவராக இருக்கலாம், சின்ன சாதாரண எளிய கவிஞராக இருக்கலாம், ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ அருமையான விஷயங்கள். அதே மாதிரி மாறாதிருக்கும் அசைவாகும் விரையும் காட்சி வீழாமல் விரிந்த தெரியல் உயிர்த்த, இந்த மாற்றத்தை பத்தி அருமையான கவிதை. இதை வந்து வித் யுவர் பர்மிஷன் இன்னிலேருந்து என்ன 15 நாள் March 5th there's a big conference about biodegradation and sustainable economics, sustainable growth. இதை பத்தி டிஜி வைஷ்ணவ காலேஜ்ல ஒரு பெரிய கருத்தரங்கம் இருக்கு, கான்ஃபரன்ஸ், ஐ எம் சேரிங் எ செஷன். அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு, ஆனால் அந்த இங்கிலீஷுக்கு நடுவில் இந்த தமிழ் கவிதையை நான் சொல்ல போகிறேன் என்பதை. நேரமாக இன்னொரு ஒரு கவிதையிலிருந்து ஒரு சின்ன பகுதி ஒரு பாட்டோட நிறைவேற்றிக்கலாம். ஓ சரி, அது பாடிடுறேன், அதுக்கப்புறம் மத்த பாத்துக்கலாம். இதை ஒன்னு சொல்லிடுறேன், நான் வந்து இந்த நிகழ்ச்சின போது நான் சொன்ன முதல் வார்த்தை வந்து என் மனம் பிருந்தாவனம், என் மனம் மந்த்ராலயம். இந்த இந்த பிருந்தாவன பாட்டு சொல்றது அந்த அந்த பாட்டுடைய எங்க இருக்குது முதல்ல சரி, இந்த பாட்டு வந்து
1975 அந்த மாதிரி 1985 நினைக்கிறேன் மைசூர்ல. I'm sorry 85 85 85. நண்பன் பாபு இறந்து போயிட்டான். சரி இது கிடைக்கல. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன். படுக்கையில ஓரமா நான் உட்காந்துருக்கேன். அப்ப வருது இந்த பாட்டு மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி. எங்க ஏரியால 85 இங்க யாரும் பண்ண வந்தா தெரியல. நான் மாம்பழம் தருப்பேன். எங்க ஏரியால வந்து ரமணனை வந்து ஒரு பெரிய பிரபலமாக்கினதும் ரமணன் என்ற அளவிலே நான் பிரபலமானதற்கும் காரணம் இந்த பாட்டு. ஏ நம்ம யாரும் ஏ உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் அந்த இந்த பாட்டு அந்த மந்திராலயம் பாட சொல்லுவா. இவன் இல்லாத நேரத்தில் என்ன பண்றேன் நானே கத்துன இந்த பாட்டை பாடினேன். இவனோட நன்னா பாடினே சொல்ல முடியாது. பட் ஓரளவு வந்து ஈக்குவல் லெவலில் பாடிருக்கேன் வச்சுக்கலாம். அந்த காலத்தில் இந்த பாட்டில் இருக்கிற ஒரு நுட்பம், இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அழகு, இந்த பாடு இந்த பாடலுடைய இசை, இந்த பாத்து பாடலில் காணக்கூடிய த டிமினிட்டி இன்ஹரண்ட் இன் திஸ், இது வந்து எனக்கு ரமணனுடைய கவிதைகளில் பாடல்களில் முற்ற முழுதாக முதன் முதலாக எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்னா இந்த பாட்டு தான். இந்த நிகழ்ச்சியில் அதை பாடணும் கேட்டுனேன் ஓனே டிலே பண்ணிட்டு இருக்கான். இப்போ கடைசியில் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு, திடீர் அறிவிப்பு, ஒரு கவிதை சொல்லிட்டு முடிச்சிடலாமா? ஒன்று முடிக்க விட்டா தானே மோல இதை பாடு, அதுக்கப்புறம் மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம் என் நீரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம் அந்த நாள் பாலைவனம் உன்னன்பிலே பிருந்தாவனம் என் அன்னை முன்னில் கனவும் நினைவும் துயிலும் இன்மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம் என் நீரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம் பனித்த கண்கள் குவிந்த கைகள் பாதி கண்கள் தீரந்த பண்கள் தனித்தவன தாயை தேடும் மானை போல மருளும் நெஞ்சம் பனித்த கண்கள் குவிந்த கைகள் பாதி கண்கள் தீரந்த பண்கள் தனித்தவன தாயை தேடும் மானை போல மருளும் நெஞ்சம் இனியும் பாதை தேடுவேனோ இமையை மறந்தும் மூடுவேனோ 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 மலரை தேடி புலர்ந்த வானம் மலரை தேடி புலர்ந்த வானம் சரணம் சரணம் ராகவேந்திரம் அந்த நாள் பாலைவனம் உன்னன்பிலே பிருந்தாவனம் என் அன்னை உன்னில் கனவும் நினைவும் துயிலும் இன்மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம் என் நீரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம் நினைத்ததில்லை நெகிழ்ந்ததில்லை
பாதை நடந்ததில்லை கனத்த நெஞ்சம் உனது பாதம் கனவில் கூட தொழுததில்லை நினைத்ததில்லை நிகழ்ந்ததில்லை நீண்ட பாதை நடந்ததில்லை கனத்த நெஞ்சம் உனது பாதம் கனவில் கூட தொழுததில்லை கங்கையோடு பொங்கும் போது கண்களழுத சுவடும் ஏது கங்கையோடு பொங்கும் போது கண்களழுத சுவடும் ஏது கங்கையோடு பொங்கும் போது கண்களழுத சுவடும் ஏது கங்கை கங்கையோடு பொங்கும் போது கண்களழுத சுவடும் ஏது நான் விழுந்த கரையினோரம் நான் விழுந்த கரையினோரம் நாணலாடும் ராகவேந்திரம் அந்த நாள் பாலைவனம் உன்னிலே பிருந்தாவனம் என்னை உன்னில் கனவும் இணையும் துயிலும் இன்மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம் எந்நீரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம் மந்த்ராலயம் சங்கீர்த்தனம் மந்த்ராலயம் இதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லன்னா அப்புறம் முடிக்க முடியாது. ஐ வில் ஜஸ்ட் கிவ் சம் ப்ரீஃப். இதை பற்றி நிறைய பேச இந்த பாட்டில். முதல்ல என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம் உன் நாமமே சங்கீர்த்தனம். என்ன டிஃபரன்ஸு? மந்திரம் என்று சொன்னால் தனி வழிபாடு, மந்த்ராலயம் மனசில் இருக்குது, சங்கீர்த்தனம்னா கூட்டு வழிபாடு. ஓ, தனியாக இருக்கிறது வந்து கூட்டத்துக்கு வருது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பாலைவனம் பிருந்தாவனம் அதுவும் நிறைய மீனிங். பாலைவனத்திலே தனித்திருக்கிறார்கள். பிருந்தாவனத்தில் உள்ள சிறப்பு என்னன்னா, முதல்ல என்ன சொல்றான், மந்த்ராலயம் பிருந்தாவனம், மந்த்ராலயம் தனி வழிபாடு, பிருந்தாவனம் கூட்டு வழிபாடு. இங்கே பாலைவனம் பிருந்தாவனமாக மாறும்பொழுது பிருந்தாவனத்துக்குள்ள சிறப்பு, மற்ற பஜனை கூட்டத்துக்கெல்லாம் இல்லாத சிறப்பு, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனே வந்து ஆட பாடி வருவாங்க, இறைவனே வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய இடம் பிருந்தாவனம் என்பதனாலே அதனுடைய சிறப்பு. இன்னொரு விஷயம், பாதி கண்கள் திறந்த பண்கள், நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் இந்த இது. பல பேருக்கு வந்து இந்த வாட் யூ கால் இஸ் ப்ரொனன்சியேஷன், அதுக்கப்புறம் இந்த இந்த குறியீடுகள் கமா ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டாங்க. கவிதையில் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிற பாருங்க. அதில் பாதி கண்கள் திறந்த பண்கள், இந்த பாதி கண்கள் திறந்ததுக்கப்புறம் ஒரு கமா போடுங்க. பாதி கண்கள் திறந்த பண்கள், பண்களுக்கு ஒரு கண்கள் இருக்குது, அது பாதி திறந்து வச்சுருக்கு, அந்த பண்கள் முழுமையடையவில்லை என்று ஒரு பொருள். இன்னொன்று வந்து பாதி கண்கள் இசை கொண்டு திறந்த பண்கள், பண்கள் திறந்தாலும் அவை பாதி திறந்த கண்கள் தான். அப்ப ஏன் அதுல சிறப்புனா, இறைவனை பார்க்கும்போது உன் கடைக்கண் நோக்கம்னா கேட்பான் பராசிட்டம்மா, உன் கண்ணை பார்த்து விட, கண்ண பொண்ணு பார்த்து அம்மா கிட்ட போயிட்டு உன்னுடைய உன்னுடைய கண்ணால் என்னை முடித்து பார், அருள் கூட சொல்லலாம், கடைக்கண் பாருமா. அதனால வந்து அதுல பாதி கண்கள். இன்னொரு அருமையான விஷயம், இல்லை மலரை தேடி புலந்த வானம், இட்ஸ் எ ஃபெனாமினல். இதை நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி பேசும்போது நான் ரொம்ப ரசித்தோம், மலரை தேடி புலந்த வானம். இதுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவனுடைய கல்யாண குணங்களை பற்றி பேசும்போது சௌலபியம் என்று ஒன்று சொல்வார்கள், அது எளிவந்து இறங்கக்கூடிய தன்மை. ஒரு சின்ன மலருக்காக, ரோஜா மலர் பெரிய பெரிய செம்பருது அப்படி இல்லை, ஒரு சின்ன நெருஞ்சி மலர் எங்கேயோ இருக்கு, இந்த சின்ன மலருக்காக
சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகை தான். பாரதி பேசுற சோலை மலரொளியோ, மலருக்கு வந்து ஒரு ஒளி இருக்கிறதே, அந்த ஒளியை கொடுப்பது இந்த வானம் இருக்கிறதே, அதை சொல்லுகிறான். அது மாதிரி கனத்த நெஞ்சம் உனது பாதம் கனவில் கூட நினைத்து. இதுல பியூட்டி என்னன்னா, ஏற்கனவே கனத்து இருக்கு, கனத்தா கீழே தானே வரணும், அப்போ தலை நிமித்தின்னு அகம்பாவத்தோட. ரெண்டாவது, துன்பம் வரும்போது கூட நான் உன்னை நினைப்பதில்லை இறைவா. கனத்த நெஞ்சம் கனவில் கூட உன் பாதம் நினைக்கல என்று சொன்னால், துன்பம் வரும்போது கூட அவனை நினைக்காத ஒரு நெஞ்சத்துக்காக இறைவன் வானம் மலருக்காக விரிந்தது போல் இறங்கி வருகிறானே, இதுதான் சௌலபியம். அதை அந்த பாடலை வைத்து காட்டுகிறான். அதை விட என்ன அது கிளைமேக்ஸிங் வருது, பியூட்டிஃபுல். கங்கையோடு பொங்கும் போது கண்கள் எழுத சோடியது. ஐ திங்க் இதை மாதிரி ஒரு ஒரு வரி நான் படிச்சிருக்கேன் ஒரு இடத்துல. அதில் வந்து இந்த பெண் கண்ணதாசன் வரிகளோடு இருக்கு. அந்த பெண் மீனாக இருக்கிறாள்னா, இந்த மீன் அழுத தெரியாது, தண்ணியில் இருக்கு. நான் எழுத கண்ணீர், மீன் எழுத கண்ணீர், கிராமியப்பாடு. அது மாதிரி அது மாதிரி வந்து கங்கையோடு பொங்கும் போது, அதில் சிறப்பு என்னன்னா, நான் விழுந்த கரையின் ஓரம் நானலாடும் ராகவேந்திர. இதில் பியூட்டி என்னன்னா, நான் விழுந்த என்பது வந்து நான் என்று அகந்து இருக்கிறது. இந்த நான் விழுந்த நேரத்தில் அங்கே நானலாடுகிறது என்ன சிறப்புன்னா, இந்த மரத்திலேயே இந்த செடி கொடி வகையில் அகந்த இல்லாத ஒரு நானல் தான். எந்த புயலுக்கும் எந்த வெள்ளத்துக்கும் ஈடுபட்டு அது குனிஞ்சு அப்படி மறுபு நிமிரும். ஒரு ஆலமரம்னா அடிச்சுன்னு போயிடும். ஆலங்கரை மரமும் அரசரிய வீட்டிருந்த வாழ்வும் முழுமன்றே. எனவே நானல், இந்த நானுக்கும் நானலுக்கும் உள்ள பொருத்தம் இது போல பல சொல்லலாம் இந்த பாடல்கள்ல. எதை எடுப்பது எதை விடுவது என்றில்லாமல் ஒரு நிறைவா ஒரு ஒரு நல்ல ஒரு கிராமத்து திருவிழாவோட முடிச்சிருவோமா, பரபரப்பா ஒரு பாட்டு. பாவேசும் சரி நானும் சரி திருநெல்வேலிக்காரங்க. திருநெல்வேலியில் ஒரு திருவிழா ஒரு பாட்டு, இது என்ன 1980 எழுதின பாட்டு, 38 வருஷம் கழிச்சு பாடி பார்ப்போமா. இதுவே ஒரு திருவிழா தான். ஓலக்குடு சைல அடியம்மாடி ஒய்யார பொண்டுகளாம், ஒய்யார பொண்டுகளாடியம்மாடி ஒய்யாரி கொண்டகளா, ஒய்யாரி கொண்டக மேலே 100 செண்டுகளாடியம்மாடி, 100 செண்டுக மேலே ஓயாம வண்டுகளாம். குத்து விளக்கேறிய கொல்ல கதவ மூடி அம்மோய் கூடத்தில் கோலமிட்டு குறுமணி நெல்லும் தூவி ஆஹா வெத்தல வாக்கு வச்சு நல்ல விரலி மஞ்சளும் வச்சு விளக்க மந்தலைக்கு மேல ரெண்டு வரக்கட பூ வச்சு அடி அம்மம்மா கோலாட்டம் கும்மி அடி ஊர் முழுக்க தூளிபடுகுதடி மானாட்டம் பொண்டுகளா சேர்ந்து பார்த்தா மலையாண்டி மயங்குறானா அந்த மலையாண்டி மயங்கையிலே உமாதேவி மனசு பதக்கிறாளாம் அவ மனசு பதக்கையிலே துடும் துடும் மானத்தில் இடி மின்னலாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா எல்லா உறவும் சேர்ந்துருச்சா அங்கே ஒன்னொன்னு ஒரு விதமா நின்னு ஒலையும் கோதிச்சிருச்சாம் கண்ணுக்கு லட்சணமா ஆத்தா கரண்டி சோழட்டுறாளா அங்கே அண்ணனும் தம்பியுமா நின்னு ஆலா பறக்காகளாடி அம்மம்மோய் வெந்து தழும்புதடா பாசிப்பயரு வீதிய தூக்குதடா வெள்ளந்தா வேணுமுங்கா ஒருத்தன் மாங்காய காணுமுங்கா அட இன்னொருத்தன் கையு பொறுக்காமே காலு ரெண்டும் கரகம் அடுதாண்டா தின்னு வாய் வெந்தாலும் மனசு தித்திச்சிருக்குதாண்டா
கல்லில்லா சாலையிலே அட சுண்டல் காலத்தடுக்கு தாண்டா கொத்தி சவக்கி தாண்டா கோழியும் கூவம் மறக்கு தாண்டா சூலமும் பாசமுமா அம்மா சும்மா சிரிக்காளடா குறி சொல்லவே உடுக்கெடுத்தா அவளே சொல்ல வருவாளடா இந்த கோலத்தை பார்க்க மட்டும் ஒரு கோடி கண்ணு வேணுமா ஒரு கோடி கண் இருந்து புட்டா இன்னொரு கோடி கண் வேணும் அம்மாடி அம்மம்மா ஆதார தேவதையா நமக்கு ஆகாரம் தருவாளா ஆகாரம் தருவாளா அவளே ஆசன விடுவாளா எம்மவராசி ஆசன விடுவாளா எழுந்து ஆடவும் வருவாளா எம்மவராசி ஆட வருகையிலே அவ கண்ணு ஆயிரம் தூக்கம் உண்டா அந்த ஆயிரம் தூக்கத்தையே பார்த்து நெஞ்சு அப்படியே நிக்குமா அப்படியே நிக்கத்தான் இந்த ஆடலும் பாடலுமா இந்த ஆடலும் பாடலுமா இந்த ஆடலும் பாடலுமா உங்க அண்ணா எல்லாருடைய சார்பிலும் வாவேசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைய தினம் ஒரு இந்த பாடல்ல சொன்னாங்க, இந்த நாட்டு பாடல் இருக்கிற மாதிரி சாதாரணமா பாடிருக்க அந்த காலத்துல ஒரு பொண்ணு கேக்குற சிவபெருமானை பார்த்துட்டு அவ சிவபெருமான பக்தர்கிட்ட கேக்குற நெத்தியில நெற்றி நெருப்பை வைத்துக் கொண்டு தலையை கற்றை சடையா விரித்திருக்கிறானே உங்க இறைவன் கேட்டவனா பதில் சொல்றா, அதுக்குதான் கங்கையை மேல வச்சிருக்கிறான். இது மாதிரி வந்து குறும்பத்தனமாக இருக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள். ரமணனுடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எழுதின லிஸ்ட்லேயே நிறைய எக்ஸாஸ்ட் பண்ண முடியல, பண்ண முடியாதுன்னு தெரியும். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் கேட்க வேண்டும் என்ற அன்பு நண்பனுக்கு உங்கள் சார்பில் இந்த புத்தகத்தை உங்களை பரிசாக. இது வந்து இந்த கவிதையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது யாரும் வந்து ஒரு குறையா சொல்ல, அது ரெண்டாவட்டி போய் பார்க்கக்கூடிய ஒரு மனது இருந்தால் போதும். இந்த நில் கவனி பிறகு செல்லன்னு எழுதுவான் அது மாதிரி கவிதை என்பதற்கு நின்று கவனித்து. இன்றைக்கு மறுபடியும் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக மறுபடியும் அவருடைய கவிதைகளை புரட்டி பார்க்கும்பொழுது இன்னும் பல புதிய பொருள்கள் புரிகின்றன. ஆகவே இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளே என்னை ஈடுபடுத்தி இருந்தாலும் முதல் நிகழ்ச்சியாக நான் வச்சுக்கிறேன். சரி சரி, அனுதான முதல்ல புள்ளரசி மாதிரி அனுபவ விட்டுருவேன். ஆகவே தொடர்ந்து நிகழ்ச்சி இங்கே வாருங்கள், நிறைய கவிதைகளை கேளுங்கள், இது மாதிரி ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நான் நன்றி பாராட்டி கிருஷ்ணா சார் எல்லாருக்கும் நன்றி. என் சார்பில் நீயே சொல்லிடு. சரி, ஒரு சின்ன அறிவிப்பு. மார்ச் 11ஆம் தேதி பாரதியார் நாடகம் வாணிமஹாலில் நடைபெறுகிறது. ஏப்ரல் 7-8 நாரதகான சபாவில் நடைபெறுகிறது. நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம், இப்போ மதுரைக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக நாடகம் இங்கே நடந்தது. மார்ச் 11ஆம் தேதி வாங்க. வந்தவர்கள் மீண்டும் வருக, வராதவர்கள் கட்டாயம் வருக. Legacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built, built with love and care. And in time, they will become our strongest bonds.